செய்யும் வினைதானில் செய்யும் என நாடி வந்த கோளில் செய்யும் கொடுங்கூற்றில் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்வஸ்திக் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது வார ராசி பலன்களை சொல்ல இருக்கிறோம். 19/4/2021 முதல் 25/4/2021 வரை நாம் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் பலன்களை சொல்லி வருவதால் கிரக நிலைகளை, இந்த வார கிரக நிலைகளை நாம் இப்பொழுது காண்போம். மேஷத்தில் முக்கூட்டு கிரகங்கள் சூரியன், சுக்கிரன், புதன் இருக்கிறார்கள். ரிஷபத்தில் ராகு இருக்கிறார். மிதுனத்தில் செவ்வாய், சந்திரன் இருக்கிறார்கள். விருச்சிகத்தில் கேதுவும், மகரத்தில் சனியும், கும்பத்தில் குரு பகவானும் இருக்கிறார்கள். இந்த வாரத்தில் சந்திரனை தவிர மற்ற கிரகங்கள் எதுவும் மாறுதல் இல்லை. சந்திர பகவான் மட்டும் வார இறுதியில் கன்னி வரை சென்று பலனை தர இருக்கிறார். இப்பொழுது 12 ராசிகளுக்கும் இந்த கிரகங்கள் இந்த வாரத்தில் என்ன பலாபலன்களை வழங்க இருக்கிறது என்பதை பார்க்க இருக்கிறோம். இப்போது ஒரு சின்ன ஒரு தகவல், அதாவது நம்ம வந்து வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் பலன்களை சொல்லி வருவதால் உங்களுக்கு யாருக்கேனும் ஜாதகம், உங்கள் குடும்பத்தாருக்கோ உங்களுக்கோ யாருக்கேனும் உங்கள் பிள்ளைகளுக்கோ யாருக்கேனும் எழுதணும்னு சொன்னால் சொல்லுங்கள், நாங்கள் வந்து எழுதி அனுப்புகிறோம். மிக குறைந்த செலவு தான் நம்ம வாங்குகிறோம் அமௌண்ட்டு. அதே நேரத்தில் உங்களுக்கு லாங்கில் இருந்தாலும் கொரியர் சர்வீஸில் நாங்கள் அனுப்புகிறோங்க. தேவைப்பட்டால் நீங்கள் பலனையும் சொல்லுவோம். நன்றி. அடுத்தது ராசிக்குள் நாம் செல்லலாம். இப்போது மேஷ ராசி காலபுருஷ தத்துவப்படி முதல் ராசிங்க. அஸ்வினி, பரணி, கார்த்திகை நட்சத்திரம் உள்ளடக்கியது. ராசி அதிபதி மூணாம் வீட்டில் போகலாமான்னா மூணாம் இடம் என்பது முக்கால் சுபம். பட் இருந்தாலும் அவர் வந்து குருவனுடைய பார்வையில் இருப்பது மாபெரும் சிறப்பு. ராசியில் வந்து உங்களுக்கு முக்கூட்டு கிரகங்கள் அமைந்திருக்கின்றன. ஐந்து குடையவன் இந்த மேஷத்துக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி, 2/7 கலத்திர ஸ்தானாதிபதி, வாக்கு ஸ்தானாதிபதி, குடும்ப ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிரனும் அங்கே இருக்கிறார். இது மாபெரும் சிறப்புங்க. கௌரவம், புகழ், அந்தஸ்து, செல்வம், செல்வாக்கு உயரக்கூடிய ஒரு காலகட்டம், திருப்திகரமாக இருக்குது. பணவரவு அதிகரிக்கும். ஏன்னா 2 ராசியில் இருந்தால் ரொம்ப மாபெரும் சிறப்புங்க. நல்லவன் நல்ல இடத்துல இருக்கணும், இருந்தால் ரொம்ப அற்புதமான ஒரு நிலை. பணவரவு அதிகரிக்கும், கொடுக்கல் வாங்கல் செய்யலாம். அதே நேரத்தில் 2 ராகு பகவான் இருக்கிறதால நீங்கள் கொஞ்சம் கணவன் மனைவி கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும், சண்டை சச்சரவு வரும். குடும்பத்திலையும் மற்ற குடும்ப உறுப்பினர்களும் கொஞ்சம் அமைதியாக இருக்கணும், ஆதரவாக இருக்க வேண்டிய சூழ்நிலையும் இருக்கிறது. ஏன்னு சொன்னால் ராகு வந்து ஃபினான்ஷியல் ரீதியாக ஒரு முன்னேற்றத்தை தருவார், ஆனால் குடும்பத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு செல்வம், செல்வாக்கு உயரும், கொடுக்கல் வாங்கல் செய்யலாம். ஆனால் கொஞ்சம் இந்த உறவு நிலையில் கொஞ்சம் பிரச்சனைகள், சண்டை சச்சரவு வரக்கூடிய நிலை இருக்கிறது. மூணாம் இடம் தைரிய வீரியஸ்தானம் வலுப்பெறுகிறது. தூர தேசத்திலிருந்து நல்ல தகவல் வர இருக்கிறது. இளைய சகோதரத்தால் ஆதாயம் உண்டு. பிபிஓ சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், தபால் தந்தி இலாக்கா, கொரியர் சர்வீஸ், விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள், நடன கலைஞர்கள், ஸ்டண்ட் கலைஞர்கள், பின்னணி பாடகர்கள், இசை அமைப்பாளர்கள், இசை வல்லுநர்கள், சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றும் நடிகர் நடிகைகள், டெக்னீஷியன்கள், மேக்கப் மேன்கள், இவங்க எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு கிடைச்சி நல்ல சம்பாத்தியம் பெறக்கூடிய உன்னதமான ஒரு வாரம். அடுத்தது 4 இடம் சனி பார்வையில் இருக்குது. 180 சப்தம பார்வை. சனி பார்க்கலாமோ, பார்க்கக்கூடாது. தாயாருடைய தேக ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம். உங்களுக்கும் சுகஸ்தானம் கெடுகிறது. படிக்கும் மாணவ மாணவியர்கள் அதிக சிரத்தையோடு படிக்கணும். வண்டி வாகனங்கள் செலவு வைக்கக்கூடிய ஒரு நிலையும் ஏற்படுகிறது. 5 இடம் குரு பார்வை, கோடி நன்மை. சிம்மத்தை குரு பார்க்கிறது. சிம்மத்தினுடைய அதிபதி சூரிய பகவான் மேஷத்தில் உச்ச நிலையில் இருக்கிறார். பூர்வ புண்ணியஸ்தானம் வலுப்பெறுகிறது. பூர்வீகத்திற்கு அடிக்கடி சென்று வருவீர்கள். அங்கே ஏதாவது வீடு கட்டுறது, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். பிள்ளைகளால் பெருமிதம் கொள்ளக்கூடிய உன்னதமான ஒரு வாரம். குலதெய்வ வழிபாடு, ரிஷிகள், முனிகள், குருமார்களுடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக உண்டு. நீங்கள் சந்தோஷமாக இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு வாரம்.
பிள்ளைகளுடைய தேக ஆரோக்கியம் கல்வி சிறப்பாக இருக்கும். அடுத்தது உங்களுக்கு ஆறாம் இடம். ஆறாம் இடம் அப்படின்னும் பொழுது கன்னி ஆகிறதுங்க. கன்னியினுடைய அதிபதி புத பகவான் ராசியில் இருக்கிறார். அவர் மூணுக்கும் ஆறுக்கும் உடையவன். அதனால் உங்களுக்கு எதிரிகளால் எந்த ஒரு தொல்லையும் இருக்காது. கடன் சுமை கொஞ்சம் படிப்படியாக குறையக்கூடிய ஒரு காலகட்டம். கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய ஒரு நிலை. ஏழாம் இடம். ஏழாம் இடத்து அதிபதி அதாவது மேஷத்திலிருந்து ஏழை பார்க்குறார் சுக்கிரன். இது மாபெரும் சிறப்பு. அந்த வீட்டு அதிபதி அந்த வீட்டை பார்த்தா அதை விட சிறப்பு எதுவுமே இல்லைங்க. இதையும் தாண்டி குரு பகவான் பார்க்குறார். அப்போது உங்களுடைய வாழ்க்கை துணை அல்லது மனைவி அவங்களால் உங்களுக்கு யோக பாக்கியங்கள் பொருள் வருவாய் பண வருவாய் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அதோடு மட்டுமல்ல பரஸ்பரம் ஒற்றுமை சந்தோஷம் குதூகலம் இருக்கும். ஏற்கனவே சண்டை சச்சரவு அதுபடி கொஞ்சம் இருந்தாலும் கூட இப்போ வந்து பரஸ்பரம் ஈகோ விட்டு கொடுத்து ஒற்றுமையாக சந்தோஷமாக இருக்கக்கூடிய காலகட்டம். சொந்த தொழில் புரியும் அன்பர்களுக்கு பார்ட்னர்ஷிப் உதவிகரமாக இருப்பார்கள். ஏன் நீங்கள் வேலை பார்க்குற இடம் நட்பு வட்டாரம் சொந்த பந்தம் எல்லா இடங்களிலும் வந்து உங்களுக்கு ஆதரவு பெருகக்கூடிய ஒரு காலகட்டம் என்று சொன்னால் மிகையாகாது. எட்டாம் வீட்டில் கேது பகவான் இருக்கிறார். எட்டு குடையவன் மூணாம் இடத்தில் இருக்கிறார். கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம்னு சொல்லணும். அப்போது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சுமூகமாக இயங்கக்கூடிய ஒரு நிலை. வரா கடன்கள் வசூலாகும். இன்சூரன்ஸ் பணம் கிளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம். ஒன்பதாம் இடத்து அதிபதி பதினொன்றில் இருக்கிறார். தந்தை தந்தை வழி சொந்தங்களால் பாக்கிய நிறைவு. அதாவது இந்த காலகட்டத்தில் தந்தை உங்களுக்கு ஏதாவது பெரிய லெவலில் ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைகிறது அப்படின்னு சொல்லலாம். வெளியூர் வெளிநாட்டு பயணம் தாராளமாக போங்க. அதனால் ஆதரவு ஆதாயம் நிச்சயமாக இருக்குது. சந்தோஷம் அடைவீர்கள் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு சிலர் ஆன்மீக பணிகளில் ஈடுபட்டு தர்ம காரியங்களிலும் மனது லைக்கும் தான தர்மங்கள் செய்து மகிழ்வீர்கள் அப்படின்னு சொல்கிறோம். பத்தாம் வீட்டில் பத்து குடையவன் ஆட்சி நிலை மாபெரும் சிறப்பு. தொழிலில் மேன்மை உத்தியோக மேன்மை கண்டிப்பாக இந்த வாரம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். மேஷராசி அன்பர்களுக்கு உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கும் சரி சொந்த தொழில் புரியும் அன்பர்களுக்கும் சரி எந்த பிரச்சனையும் இல்லாமல் பின் பாயிண்ட்டு எந்த பிரச்சனையும் இல்லாமல் சுமூகமாக இயங்கக்கூடிய ஒரு காலகட்டம். மேலதிகாரியுடைய பாராட்டுதலை பெறுவீர்கள். எந்த குறையும் இல்லைங்க. உங்களுக்கு பதினோராம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறார். எண்ணிய செயல் ஈடேறுதல். மூத்த சகோதரம் இருந்தால் அவரால் ஆதாயம் உண்டு. அடுத்தது லாபம். லாபஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறார். நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய ஒரு நிலை ரொம்ப சிறப்பாக இருக்குது. முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு இரண்டாவது திருமணத்திற்காக காத்திருக்கும் அன்பர்களுக்கு அதற்கான பேச்சுவார்த்தை நடத்துவார்கள். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய அமைப்பு இருக்குங்க. உங்களுக்கு பனிரெண்டாம் வீட்டை சனி பகவான் பார்க்குறார். அயன சயன போகும் திருப்தி இல்லைங்க. வேலை வேலைக்கு உண்ண மாட்டீங்க உறங்க மாட்டீங்க டென்ஷனாக இருப்பீங்க பரபரப்பாக இருப்பீங்க. தேவையில்லாத ஒன்று. குலதெய்வம் வழிபாடு செய்யுங்கள். மற்றபடி இந்த வாரம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் சக்கரத்தாழ்வார் பெருமாளை சேவியுங்கள். வாழ்க்கையில் எல்லா வளமும் நலமும் கிடைக்க நான் எப்பொழுதும் பூஜிக்கும் ஸ்ரீ ராகவேந்திரரை வணங்குகிறேன். வாழ்க வளமுடன். இப்பொழுது நாம் ரிஷபராசியை பார்க்க இருக்கிறோம். ரிஷபராசி காலபுருஷ தத்துவப்படி ரெண்டாவது ராசிங்க. கிருத்திகை ரோகிணி மிருகசீரிஷ நட்சத்திரம் உள்ளடக்கியது. இந்த ராசி அதிபதி இப்போ எங்கே உட்காந்துருக்கார் அதான் முக்கியம். அது பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்கிறார். பின்னடைவு அப்படின்னு கூட சொல்லலாம். ராசி அதிபதி பன்னெண்டில் போய் உட்காந்துட்டா செலவினங்கள் ஏற்படும். உடல் ரீதியாக பிரச்சனை வரலாம். ஒரு பின்னடைவு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை. இருந்த போதிலும் உங்களுக்கு ராகு பகவான் ராசியில் இருக்கிறதால என்ன அப்படின்னா அவர் சுக்கனுடைய வேலையை எடுத்து செய்வார். ஸோ உங்களுக்கு கௌரவ புகழ் அந்தஸ்து நிச்சயமாக குறைய வாய்ப்பில்லை. செல்வம் செல்வாக்கு நிச்சயமாக உயரக்கூடிய ஒரு நிலை. உங்களுக்கு ரெண்டாம் வீட்டை குரு பகவான் பார்க்கிறார். தனகாரகன் தனஸ்தானத்தை பார்த்தால் தன பிராப்தி உண்டு. குடும்ப மேன்மை கண்டிப்பாக உண்டு. பண வருவாய் அதிகரிக்கும் பொருள் வருவாய் இருக்கும். கணவன் மனைவி பரஸ்பர ஒற்றுமை சந்தோஷம் குதூகலம் இருக்கும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படும். உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல மதிப்பும் மரியாதையும் கூடும். மூணாம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார். இளைய சகோதரம் இருந்தால் அவருக்கும் உங்களுக்கு கருத்து வேறுபாடு வரும். எடுத்த காரியங்கள் கொஞ்சம் காலதாமதமாகி பிறகு அது
வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. கம்யூனிகேஷன் பாவத்தில் வேலை பார்க்குறவாள்லாம் கொஞ்சம் பொறுமையாக வேலை பார்க்கணும். நாலாம் இடம், நாலாம் இடத்தை உங்களுக்கு குரு பகவான் பார்க்குறார். நாளுக்குடையவன் உங்களுக்கு வந்து உச்ச நிலையில் இருக்கிறார். வண்டி வாகனங்கள் ஏற்கனவே வச்சுருக்கிறவங்க அதனால், அதாவது டாக்ஸி இது மாதிரி வாடகை விட்டு தொழில் நடத்தும் அன்பர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். வண்டி வாகனங்களால் ஆதாயம் உண்டு. ஒரு சிலர் வண்டி வாகனங்கள் புதுசாக பழசை ரீப்ளேஸ் பண்ணிட்டு புதுசாக வாங்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும். தாயாருடைய தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். வீடு வாசல் இல்லாதவங்க வீடு வாசல் வாங்கக்கூடிய ஒரு காலகட்டம். படிக்கும் மாணவ மாணவர்கள் ரொம்ப நல்லா படிக்கக்கூடிய ஒரு நிலை. ஐந்தாம் இடம், ஐந்துக்குரிய புத பகவான் உங்களுக்கு 12 இருக்கிறார். அதனால் உங்களுக்கு குலதெய்வ வழிபாடு ரொம்ப அவசியமாக ஆகிறது. அதோட குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். ரிஷிகள் முனிகள் குருமாரனுடைய ஆசீர்வாதம் பெற்று வாருங்கள். ஏன்னா 5 குடைவன் 12 இருக்கிறதால கொஞ்சம் ஒரு பிரச்சனைகள் ஏதாவது பூர்வீகத்தில் வரலாம். அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்கள். பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கூட கொஞ்சம் கருத்து வேறுபாடு வரலாம். அடுத்தது உங்களுக்கு ஆறாம் இடம். ஆறாம் வீட்டை குரு பகவான் பார்க்கிறார். அந்த வீட்டு அதிபதியே பார்க்கிறார். எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். கடன் சுமை படிப்படியாக குறையும். கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும். சொந்த தொழில் புரியும் அன்பர்களுக்கு நல்ல பணியாளர்கள், நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள். அதோடு மட்டுமல்ல, உங்களுக்கு தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு வாரமாக இது அமைகிறது. ஏழாம் இடம். ஏழாம் இடத்தை யார் பார்க்குறாங்க அப்படின்னா யாரும் பார்க்கல. இருந்தாலும் கேது பகவான் வந்து உங்களுக்கு உச்ச நிலையில் இருக்கிறார். கொஞ்சம் கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் கருத்து வேறுபாடு வரலாங்க. கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. அதே நேரத்தில் வேலை பார்க்குறனா நட்பு வட்டாரம் சொந்த பந்தம் எல்லா இடங்களிலும் கொஞ்சம் அனுசரித்து போகணும். இருந்தாலும் கூட அந்த வீட்டு அதிபதி 2 உட்காந்து குரு பார்வையில் இருக்கிறார். செவ்வாய் பகவான் இந்த போதிலும் கூட கொஞ்சம் ஒரு பிணக்கு, ஒரு பிளவு, சண்டை சச்சரவு வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமைகிறது. கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருங்கள். வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் உங்களுக்கு பணவரவு பொருள் வரவு நிச்சயமாக கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். 9ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார். இது புண்ணிய சனிங்க, எந்த ஒரு இதுவும் இல்லைங்க. ரொம்ப திருப்திகரமாக இருக்குது. தகப்பன் வழி சொந்தங்களால் நீங்கள் ஆதாயத்தை நிச்சயமாக பெறுவீர்கள். ஆன்மீக சிந்தனை மேலோங்கி தர்ம காரியங்களில் ஈடுபட்டு நீங்கள் வந்து தீர்த்த யாத்திரை இது மாதிரி இடங்களுக்கு சென்று வரக்கூடிய சூழல் ஒரு சிலருக்கு அமையும் அப்படின்னு நம்ம சொல்கிறோங்க. அடுத்தது 10ஆம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறார். கொஞ்சம் வேலையில் இருக்கிறவங்க மேலதிகாரி சக ஊழியர்களுடைய பேச்சுவார்த்தை அவங்களுடைய அனுசரணையாக போய் வேலை பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க. அவங்க சொல்படி நடந்தீங்கன்னா எந்த டிஸ்பியூட்டும் வராது. ஏன்னா 10ல் குரு இருக்கார். அதனால் கொஞ்சம் நீங்கள் தாந்தோண்டித்தனமாக வேலை பார்த்தீங்கன்னா அங்கே ஏதாவது பிரச்சனைகள் இடர்பாடுகள் வரக்கூடிய நிலை இருக்குது. சொந்த தொழில் புரியும் அன்பர்களுக்கும் அதே நிலை தான். உங்களுக்கு 11ஆம் வீட்டை சனி பகவான் பார்க்கிறார். நீங்கள் எந்த தொழில் செஞ்சாலும் சிறப்பாகவே இருக்கும். வேலைக்கு போகிறவங்களுக்கும் எந்த குறையும் இருக்காது. இருந்தாலும் லாபம் கைக்கு வருவதில் காலதாமதமாகும். மூத்த சகோதரம் இருந்தால் அவருக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி, வழிபாடு செய்யுங்கள். வாராகி அம்மனை வணங்குங்கள். வாழ்க்கையில் எல்லா வளமும் நலமும் கிடைக்க நான் எப்பொழுதும் பூஜிக்கும் ஸ்ரீ ராகவேந்திரரை வணங்குகிறேன். வாழ்க வளமுடன். இப்பொழுது நாம் மிதுன ராசியை பார்க்க இருக்கிறோம். மிதுன ராசி காலபுருஷ தத்துவப்படி 3வது ராசி, மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூச நட்சத்திரம் உள்ளடக்கியது. இந்த ராசி அதிபதி 11ஆம் வீட்டில் இருக்கிறது மாபெரும் சிறப்புங்க. 11ங்கிறது லாபஸ்தானம், எண்ணிய செயல் ஈடேறுதல் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம். அப்போ நீங்கள் என்ன ப்ராப்பராக நினைக்கிறீங்களோ அது வந்து சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு நிலை. ராசியே குரு பகவான் பார்க்குறாரு. அப்போ இதை விட ஒரு சிறப்பு வேறு என்னங்க வேணும்? இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் பொற்காலம், சூப்பரான ஒரு வாரங்க, அற்புதமான ஒரு வாரம், தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய ஒரு வாரம். அதே நேரத்தில் கௌரவம், புகழ், அந்தஸ்து, செல்வம், செல்வாக்கு, தன்னம்பிக்கை உயரக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமைகிறது. உங்களுக்கு 11ஆம் இடத்தில் சுக்கர பகவான் இருக்கிறார். எந்த ஒரு குறையும் இல்லை. பணவரவு அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்கல் செய்யலாம். ஆனாலும் 2ஆம் வீட்டை சனி பகவான் பார்க்கறதால கொஞ்சம் குடும்பத்தில், குடும்பஸ்தானத்தை சனி பகவான் பார்த்தால் குடும்பத்தில் பிரச்சனை, பிளவு, பிணக்கு,
அப்படி சொல்லக்கூடிய அமைப்பு. அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்கள். அது குறிப்பாக கணவன் மனைவி எச்சரிக்கையாக இருங்கள், பார்த்து பேசுங்க. பேசுவதில் பொறுமை தேவை, நிதானம் தேவை. மற்ற குடும்ப உறுப்பினர்களும் கொஞ்சம் எச்சரிக்கையாகத்தான் இருக்கணும். அடுத்தது, நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல கூட கொஞ்சம் பேசுவதில் நிதானம் தேவை, பொறுமை தேவை அப்படின்னு சொல்கிறோம். மூணாம் இடத்தை குரு பார்க்குறார். மூணாம் வீட்டு அதிபதி உச்சமாக இருக்கிறார். தொட்ட காரியங்கள் அனைத்தும் 100% வெற்றி. இளைய சகோதரம் இருந்தால் அவரால் ஆதாயம் உண்டு. தூர தேசத்திலிருந்து நல்ல தகவல் வர இருக்கிறது. கம்யூனிகேஷன் பாவம் சிறப்பாக இருக்குது. பிபிஓ, சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், தபால் தந்திலாக்கா, கொரியர் சர்வீஸ், விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள், நடனக் கலைஞர்கள், ஸ்டண்ட் கலைஞர்கள், பின்னணி பாடகர்கள், இசையமைப்பாளர்கள், இசை வல்லுநர்கள், சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றும் பணியாளர்கள், நடிகை நடிகைகள், டெக்னீஷியன்கள், மேக்கப் மேன்கள், இவங்க எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு கிடைச்சி நல்ல சம்பாத்தியம் பெற்று உன்னதமாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாரம். நாலாம் இடம், நாலாம் வீட்டு அதிபதி உங்களுக்கு 11 இருக்கிறார். தாயாரால் அனுகூலம், தாயார் வழி சொந்தங்களால் ஆதாயம், தாயாருடைய தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். வண்டி வாகனங்கள் வச்சிருக்கிறவங்க அதை வச்சு ஒரு சம்பாத்தியம் பண்ணக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு அற்புதமான, அதான் ரெண்டுக்கு விடுவீங்க, அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வருமானம் பெருகக்கூடிய ஒரு நிலை. ஒரு சிலர் புதுசாக அதை வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டு வேறு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய ஒரு நிலையும் அமையலாம். படிக்கும் மாணவ மாணவர்கள் ரொம்ப சிறப்பாக படிப்பாங்க. ஏன்னா புதனுடைய வீடு, நீங்கள் எதிர்பார்த்ததை காட்டிலும் அதிகமாக படிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். தாயாருடைய தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். உங்கள் சுகஸ்தானமும் நல்லாயிருக்கு, எந்த குறையும் இல்லை. அஞ்சாம் வீட்டை குரு பார்க்குறார். அஞ்சு குடையவன் சுக்கரன் மேஷத்திலிருந்து தன்னுடைய அஞ்சாம் வீட்டை பார்க்குறார். புத்திர புத்திரிகளால் மேன்மையடையக்கூடிய உன்னதமான ஒரு வாரம். குலதெய்வ வழிபாடு செய்வீர்கள். ரிஷிகள், முனிகள், குருமானுடைய ஆசீர்வாதம் இருக்கிறது. நீங்கள் பூர்வீகத்தில் வீடு வாங்கிறதோ, வீடு கட்டுறதோ, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணக்கூடிய ஒரு நிலை ஏதாவது அமையும். பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலுப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம். ஆறில் கேது பகவான். எதிரிகள் ஓடி ஒழிவார்கள். கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும். ஏழாம் இடத்து அதிபதி உங்களுக்கு 9 வீட்டில் இருக்கிறார். பாக்கிய ஸ்தானத்தில் இருக்கிறார். இப்போ வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள், ஆதாயங்கள், ஆதரவுகள் பெருகக்கூடிய ஒரு காலகட்டம். பரஸ்பரம் ஒற்றுமை, சந்தோஷம், குதூகலம் நிச்சயமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை. நண்பர்கள் ஓடி வந்து உதவி புரிவார்கள். சொந்த தொழில் புரியும் நண்பர்களுக்கு பார்ட்னர்ஷிப் கூட இந்த காலகட்டத்தில் ஆதரவாக செயல்படுவாங்க. நீங்கள் வேலை பார்க்குற இடம், நட்பு வட்டாரம், சொந்த பந்தம், எல்லா இடங்களிலும் உங்களுக்கு ஆதரவு பெருகக்கூடிய ஒரு நிலை. எட்டு குடையவன் எட்டில் ஆட்சி. வரா கடன்கள் வசூலாகக்கூடிய ஒரு நிலை. இன்சூரன்ஸ் பண கிளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம் ஒரு சிலருக்கு அமையும். ஓடி போனவனுக்கு 9 குரு இருந்தால் கிரகங்களும் சரி கடவுளும் சரி நல்ல சிறப்பாக உங்களை காப்பாற்றக்கூடிய ஒரு நிலை. அதுவும் 9 அப்படின்னா தான தர்மங்கள் செய்யக்கூடிய ஒரு காலகட்டம். ஒரு சில வெளியூர் வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு நிலை அமைகிறது. தந்தையால் அனுகூலம், தந்தை வழி சொந்தங்களால் ஆதாயம். நிச்சயமாக வெளிநாடு போனீங்கன்னா நீங்கள் சம்பாத்தியத்துக்காக சென்றாலும் சரி நல்ல வேலை வாய்ப்பு கிடச்சி நல்ல சம்பாத்தியம் பெறுவீங்க. இல்லை ஆன்மீக பயணம், இன்ப சுற்றுலா சென்று வந்தாலும் கூட சிறப்பாக இருக்கக்கூடிய, சந்தோஷமாக அமையக்கூடிய ஒரு ட்ரிப்பாக இது அமையும். அடுத்தது, உங்களுக்கு 10 வீட்டு அதிபதி 11 இருக்கிறார். சொந்த தொழில் புரியும் அன்பர்கள் சிறப்பாக பணிபுரிந்து கூடுதல் லாபத்தை பெறுவீர்கள். வேலையில் இருக்கிறவங்க, மேலதிகாரி, சக ஊழியர்களுடைய பாராட்டுதலை பெறுவீர்கள். ப்ரொமோஷன், இன்க்ரிமெண்ட் கண்டிப்பாக கிடைக்கும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமைகிறது. மொத்தத்தில் உங்களுக்கு 11 இடம் சிறப்பாக இருக்கிறது. எண்ணிய செயல் ஈடேறுதல். இரண்டாவது திருமணம் காக காத்திருக்கும் அன்பர்களுக்கு இரண்டாவது திருமணம் இல்லத்தில் நடத்தி வைக்க பேச்சுவார்த்தை நடத்துவார்கள். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது 12 ராகு பகவான் இருக்கிறார். உள்நாட்டு வெளிநாட்டு வர்த்தகம் பண்ணுறவங்களுக்கும் ஒரு சிறப்பான ஒரு காலகட்டம். ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கும் ஒரு சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நிலை. இந்த மிதுன ராசி அன்பர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பார்த்தீங்கன்னா பெருமாள், சக்கரத்தாழ்வார், சிவனை வழிபாடு செய்யுங்கள். வாழ்க்கையில் எல்லா வளமும் நலமும் கிடைக்க நான் எப்பொழுதும் பூஜிக்கும் ஸ்ரீ ராகவேந்திரரை வணங்குகிறேன். வாழ்க வளமுடன்.
இப்பொழுது கடகராசியை நாம் பார்க்க இருக்கிறோம். கடகராசி காலபுருஷ தத்துவப்படி நான்காவது ராசி, புனர்பூசம் பூசம் ஆயில்ய நட்சத்திரம் உள்ளடக்கியதுங்க. உங்களுக்கு ராசியை சனி பகவான் பார்க்குறார். இது ஒரு மைனஸ் தாங்க இந்த கடகராசி அன்பர்களுக்கு. இந்த குரு பெயர்ச்சி ஆனதுக்கு அப்புறம் குரு வந்து உங்களுக்கு ரெண்டாம் வீட்டை ஒன்றா பார்ப்பார். குடும்ப மேன்மை, பொருளாதார மேன்மை இருக்கும். இருந்தாலும் ராசியை சனி பகவான் பார்க்கிறது என்பது கொஞ்சம் ஒரு மைனஸ் தாங்க. அதாவது எதையும் வந்து ஸ்டெப்பனாக எடுத்து ஒரு காரியத்தில் இறங்க மாட்டீங்க. ரெண்டாவது, ஒரு சிலருக்கு தேக ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம். ஒரு வயதானவர்களுக்கு ஞாபக மறதி ஏற்படக்கூடிய ஒரு நிலை இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு காரியமும் வந்து ஸ்பீடாக எடுத்து செய்ய மாட்டீங்க. ஒரு சிலருக்கு அசிங்கம், அவமானம், கௌரவ குறைச்சல், வெளி வட்டார பழக்க வழக்கம், நட்பு வட்டாரம், சொந்த பந்தங்களில் வேலை பார்க்குற இடத்துல ஏற்படக்கூடிய ஒரு நிலை ஒரு சிலருக்கு அமைகிறது அப்படின்னு சொல்கிறோம். எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். பண வரவு அதிகரிக்கும், பொருள் வரவு அதிகரிக்கும், கொடுக்கல் வாங்கல் செய்யலாம். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படும். கணவன் மனைவி பரஸ்பர ஒற்றுமை, சந்தோஷம், குதூகலம் நிச்சயமாக இருக்குங்க. உங்கள் சொல்லுக்கு வேலை பார்க்குற இடத்துல மதிப்பும் மரியாதையும் கூடும். ஆரம்ப கல்வி பயிலும் மாணவ மாணவர்கள் சிறப்பாக படிப்பார்கள். அடுத்தது பார்த்தேன்னா உங்களுக்கு மூணாம் இடத்த அதிபதி பத்தாம் வீட்டில் இருக்கிறார். இது நல்ல ஒரு நிலைதான். இளைய சகோதரத்தால் ஆதாயம் உண்டு. கம்யூனிகேஷன் பாவம் சிறப்பாக செயல்படுகிறதுங்க. அதாவது பத்திரிகை துறை, எழுத்துத்துறை, எழுத்தாளர்கள், கவிஞர்கள், ஆடிட்டர்கள், வழக்கறிஞர்கள், பேராசிரியர்கள், இலக்கியவாதிகள், இவங்க எல்லாருக்கும் வேலை ஏற்கனவே இருக்கும். இருக்கிறவங்களுக்கு நல்ல மேலிடத்தில் செல்வாக்கினை பெறக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு ஒரு ரெகக்னேஷன் கிடைக்கும், பேர் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். பிபிஓ, சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், தபால் தந்தி இலாக்கா, கொரியர் சர்வீஸ், விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள், நடன கலைஞர்கள், ஸ்டண்ட் கலைஞர்கள், பின்னணி பாடகர்கள், இசையமைப்பாளர்கள், இசை வல்லுநர்கள், சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றும் பணியாளர்கள், நடிகர் நடிகைகள், டெக்னீஷியன்கள், இவங்க எல்லாம் சிறப்பாக பணிபுரிந்து நல்ல சம்பாத்தியம் பெறக்கூடிய உன்னதமான ஒரு நிலை. எந்த காரியத்தை எடுத்தாலும் அது சக்ஸஸ் ஆகுங்க. அடுத்தது உங்களுக்கு நாலாம் இடம் சுக்கிரன் பார்க்குறார், குரு பார்க்குறார். வண்டி வாகனங்கள் கண்டிப்பாக வாங்குறீங்க. அதுலேயும் சொஃபஸ்டிகேட்டடாக ஃபோர் வீலரே வாங்கக்கூடிய அமைப்பு ஒரு சிலருக்கு இருக்கிறது. வீடு இல்லாதவங்க வீடு வாங்கக்கூடிய ஒரு நிலை. உங்கள் சுகஸ்தானம் திருப்திகரமாக இருக்குது. தாயாருடைய தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குது. படிக்கும் மாணவ மாணவர்கள் ரொம்ப சிறப்பாக படிப்பாங்க. அடுத்தது உங்களுக்கு ஐந்தாம் வீட்டில் கேது உச்சமாக இருக்கிறார். பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரலாம். ஆனால் அவங்க போகிற ரூட்டு, அவங்க படிக்கிற கல்வி ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். எந்த குறையும் இல்லை. உங்களுக்கும் அவருக்கும் தேவையில்லாத ஒரு கருத்து வேறுபாடு வரும். நீங்கள் அவங்கள கூட நின்று மல்லு கட்டாதீங்க, விட்டு கொடுத்து போங்க. அதோடு மட்டும் இல்லாமல் உங்கள் பழைய ப்ராப்பர்ட்டியில், பூர்வீக ப்ராப்பர்ட்டியில் சொத்து தகராறு, பங்காளிங்க சண்டை, வரப்பு சண்டை, வாய்க்கால் சண்டைன்னு எதாவது வரக்கூடிய நிலை இருக்கிறது. கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். குலதெய்வ வழிபாடு, ரிஷிகள், முனிகள், குருமானுடைய ஆசீர்வாதம் பெற்று செல்லுங்கள். தலைக்கு வருது, தலைப்பாயாட போகும். அடுத்தது உங்களுக்கு ஆறாம் இடத்த அதிபதி எட்டில் இருக்கிறார். அப்போது எதிரிகள் ஓடி ஒளிவார்கள், கடன் சுமை படிப்படியாக குறையும், கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும். ஏழாம் இடத்தில் சனி பகவான். வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கும், அதாவது கணவன் மனைவிக்குள்ள சண்டை, சச்சரவு, பிரச்சனை, பிணக்கு, பிளவு, இப்படிலாம் வரக்கூடிய ஒரு நிலை இருக்கிறதுங்க. எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். ரொம்ப சர்வ ஜாக்கிரதையாக இருக்கணும், சூதனமாக நடந்துக்கணும். அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் வேலை பார்க்குற இடம், நட்பு வட்டாரம், சொந்த பந்தம், எல்லா இடங்களிலும் நீங்கள் எச்சரிக்கையாக செயல்பட்டால் தான் ஓரளவுக்கு நீங்கள் உங்களை சரி பண்ணிக்க முடியும். எட்டாம் வீட்டில் குரு பகவான் இருக்கிறார். வராக்கடன்கள் வசூலாகக்கூடிய ஒரு நிலை, இன்சூரன்ஸ் பண கிளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய ஒரு நிலை. அதாவது வாரிசு இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து பத்து நகை நட்டு லிக்விட் கேஷ் உங்கள் பேருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் ஒரு சிலருக்கு அமையும். ஒன்பதாம் வீட்டை சனி பார்க்குறார். தந்தைக்கு உங்களுக்கு கருத்து வேறுபாடு, தந்தை வழி சொந்தங்களுக்கு உங்களுக்கு கருத்து வேறுபாடு வரும். பாக்கிய குறைவு ஏற்படுகிறது. கொஞ்சம் எச்சரிக்கையாக நடந்து கொள்ளுங்கள். பத்தாம் வீட்டில் முக்கூட்டு கிரகங்கள் இருப்பது மாபெரும் சிறப்பு. வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். வேலையில் இருப்பவர்களுக்கு ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட் எதிர்பார்க்கலாம். அதோடு மட்டும் இல்லைங்க, சொந்த தொழில் புரியும் நண்பர்கள் சிறப்பாக பணிபுரிவார்கள்.
வங்கிகளில் கடன் உதவி பெற்று கூடுதல் லாபத்திற்காக உழைப்பீர்கள், நல்லா லாபம் கண்டிப்பாக கிடைக்கும். 11 வீட்டில் ராகு பகவான் இருக்கிறார். அயல்நாட்டு வர்த்தகம், உள்நாட்டு வர்த்தகம், ஏற்றுமதி இறக்குமதி செய்யும் அன்பர்களுக்கு அற்புதமான ஒரு காலகட்டம். ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கும் ரொம்ப சிறப்பான ஒரு காலகட்டமாக நல்ல லாபத்தை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை. உங்களுக்கு 12 வீட்டை குரு பகவான் பார்க்கிறார். அயன சயன போகம் திருப்திகரமாக இருக்குது. இந்த வாரம் எந்த பிரச்சனையும் பிணக்கும் பிளவும் இன்றி சிறப்பாக பணியாற்றி வீடு திரும்பி வேளா வேலைக்கு உண்டு உறங்கி பொழுது இனிதாக கழிக்கக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டமாக அமைகிறது. சுப செலவுகள் காத்திருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. இந்த வாரம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமானை வணங்குங்கள். உங்களுக்கு 12, அதாவது 10 குடையவன் 12 குரு பார்வையில் இருக்கிறார். வெளிநாட்டுக்கு போய் வேலைக்காக ட்ரை பண்ணால் கண்டிப்பாக கிடைக்குங்க, தாராளமாக போங்க. மற்றபடி நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான், வாராகியம்மன், வடிவுடையம்மனை வழிபாடு செய்யுங்கள். வாழ்க்கையில் எல்லா வளமும் நலமும் கிடைக்க நான் எப்பொழுதும் பூஜிக்கும் ஸ்ரீ ராகவேந்திரரை வணங்குகிறேன். வாழ்க வளமுடன். இப்பொழுது நாம் சிம்ம ராசியை பார்க்க இருக்கிறோம். சிம்ம ராசி காலபுருஷ தத்துவப்படி 5வது ராசி. மகம் பூரம் உத்திர நட்சத்திரம் உள்ளடக்கியது. இந்த சிம்ம ராசிக்கு இந்த வாரம் அமக்கலமான ஒரு வாரம். ஏங்க, ராசி அதிபதி உங்களுக்கு உச்ச நிலையில் இருக்கிறார் சூரிய பகவான். அதையும் தாண்டி ராசியை குரு பார்க்குறார். அப்போ டபுள் ப்ளஸ் ஆச்சுங்களே. ராசி அதிபதி 12 மாதமாக உச்சமாக இருக்கார். 1 மாதம்தான் உச்சத்தில் இருக்க முடியும். அப்போது அவர் ராசி அதிபதி உச்சத்தில் இருந்தால் நீங்கள் என்னென்ன சாதிக்க நினைக்கிறீங்களோ அதெல்லாம் சாதிக்க முடியும். குரு பகவான் வேற பார்க்குறார். குரு பயிற்சி ஆனதுக்கப்புறம் சிம்ம ராசிக்கு ஒரு பொற்காலம் வந்தாச்சுன்னே சொல்லலாம். ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. கௌரவ புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு தன்னம்பிக்கை உயரக்கூடிய ஒரு நிலை. சமூகத்தில் உங்களுக்கு பேரு புகழ் அந்தஸ்து டே பை டே இன்க்ரீஸ் ஆகக்கூடிய ஒரு காலகட்டம் வந்தாச்சு. 2 இடத்த அதிபதி உங்களுக்கு எங்கே இருக்கிறார் அப்படின்னு சொன்னாக்கா உங்களுக்கு 9 இடத்துல இருக்கிறார், பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறார். இது மாபெரும் சிறப்புங்க. தனவரவு பொருள் வரவு நிச்சயமாக இருக்குது. கொடுக்கல் வாங்கல் செய்யலாம். கணவன் மனைவி பரஸ்பர ஒற்றுமை சந்தோஷம் குதூகலம் இருக்குது. உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக உண்டு. 3 வீட்டை குரு பார்க்குறார். 3 குடையவனும் சுக்கரனும் அங்கேருந்து மேஷத்துலேருந்து பார்க்குறார். சூரியன் புதன் பார்க்குறாங்க. இருந்தாலும் அந்த வீட்டு அதிபதி அந்த வீட்டை பார்க்குற சிறப்பு வேற ஏதாவது வருமானண்ண சிறப்பாக இருக்குங்க. இப்போது உங்களுக்கு கம்யூனிகேஷன் பாவம் சிறப்பாக இருக்குது. தொட்ட காரியங்கள் 100% வெற்றி. இளைய சகோதரம் இருந்தால் அவரால் ஆதாயம் உண்டு. தூர தேசத்திலிருந்து நல்ல தகவல் வர இருக்கிறது. பிபிஓ சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் தபால் தந்தி இலாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நடன கலைஞர்கள் சண்டு கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் இசையமைப்பாளர்கள் இசை வல்லுநர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றும் நடிகர் நடிகைகள் டெக்னீஷியன்கள் இவங்க எல்லாம் சிறப்பாக பணிபுரிந்து நல்ல சம்பாத்தியம் பெறக்கூடிய உன்னதமான ஒரு வாரம். 4 இடம் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா 4 இடத்துல கேது பகவான் இருக்கிறார். 4 செவ்வாய் மிதுனத்தில் அமர்ந்து குரு பார்வையில் இருக்கிறார். இது மாபெரும் சிறப்புங்க. வீடு இல்லாதவங்க வீடு வாங்கக்கூடிய ஒரு காலகட்டம். தாயாருடைய தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். படிக்கும் மாணவ மாணவர்கள் ரொம்ப சிறப்பாக படிப்பாங்க. உங்கள் சுகஸ்தானமும் திருப்திகரமாக இருக்குது. வாகனங்களை வச்சு தொழில் நடத்தும் பணம் சம்பாதிக்கக்கூடிய அன்பர்கள் அதாவது ரெண்டுக்கு விட்டு அவங்களுக்கு ஒரு பொற்காலம், நல்ல சம்பாத்தியம். 4 வீட்டை குறிப்பாக்கல, 4 வீட்டு அதிபதியை குறிப்பாக்கிறார். இது மாபெரும் சிறப்பு. அந்த வீட்டு அதிபதி 11 இருக்கிறது இன்னும் சிறப்பு. அதனால் உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் அற்புதமான ஒரு வாரம். 5 7 இருக்கிறார். உங்களுடைய பிள்ளைகள் நல்ல தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருந்து அவங்களால் உங்களுக்கு அனுசரணையாக குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அவங்களால் மேன்மையடைவீர்கள், எந்த ஒரு குறையும் இல்லை. குலதெய்வ வழிபாடு ரிஷிகள் முனிகள் குருமார்களுடைய ஆசீர்வாதம் பெற்று வருவீர்கள். பூர்வீகத்திற்கு சென்று வரக்கூடிய ஒரு நிலை ஒரு சிலருக்கு ஏற்படும். அடுத்தது 6 இடத்தில் சனி. இது சூப்பருங்க. இந்த சனி பகவான் வருட கிரகம் அங்கே இருப்பார். நம்ம வார பலன் தான் சொல்ல போகிறோம்.
நீ உங்களுக்கு இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு வேலை விஷயங்கள், தொழில் முன்னேற்றங்கள், அதுக்கப்புறம் குடும்ப டொமஸ்டிக் விஷயங்கள், நண்பர்கள் வட்டாரம், உறவு நிலைகள், எல்லா நிலைகளிலும் எடுத்த காரியங்கள் எல்லாத்திலையும் உங்களுக்கு சக்ஸஸ் பெறக்கூடிய ஒரு நிலையை சனி பகவான் ஏற்படுத்த இருக்கிறார். எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். கடன் சுமை படிப்படியாக குறையும். கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும். ஏழாம் இடத்தில் குரு, இது மாபெரும் சிறப்பு. திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படும். கணவன் மனைவி பரஸ்பர ஒற்றுமை. இதுவரைக்கும் சண்டை சச்சரவு போட்டு ஒரே வீட்டில் கூட இருந்திருக்கலாம், பிரிஞ்சு வாழ்ந்திருக்கலாம், இல்லை பிரியாமல் பிரிஞ்சு இருக்கக்கூடிய சண்டை சச்சரவு போட்டு கோர்ட்டு வரைக்கும் கூட போயிருக்கலாம், கேஸுன்னு கூட போயிருக்கலாம். இப்போ அவங்க ஒற்றுமையாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் வந்தாச்சு. நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள், எந்த ஒரு குறையும் இல்லை. எட்டாம் வீட்டை சனி பார்க்குறார். அதனால் ராசி அன்பர்களுக்கு ஒரு சில ராசியை குரு பார்க்குறார். ராசி அதிபதி உச்சநிலையில் இருக்கிறார். இருந்தாலும் எட்டாம் வீட்டை குரு பார்ப்பது ஒரு சிலருக்கு கௌரவ பங்கம், அசிங்கம், அவமானம் ஒரு சிலருக்கு ஏற்படலாம். எச்சரிக்கையாக நடந்து கொள்ளுங்கள். மற்றபடி உங்களுக்கு ஒன்பதாம் வீட்டில் முக்கூட்டு கிரகங்கள் ராசி அதிபதி இருக்கிறார். யோக பாக்கியங்கள் நிறைந்த வாரம். தந்தையால் அனுகூலம். வெளிநாட்டுக்கு சென்று வந்தால் போய் சந்தோஷமாக போயிட்டு வருவீங்க. ஆன்மீக பயணம் கூட செல்லக்கூடிய ஒரு நிலை. பத்தாம் வீட்டில் ராகு இருக்கிறார். பத்து குடையன் ஒன்பதில் இருக்கிறார். அதாவது சுக்கர பகவான் கலைக்கு அதிபதி. ஸோ உங்களுக்கு சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றும் நடிகை நடிகைகள், டெக்னீஷியன்கள் இவங்க எல்லாருக்கும், சினிமா டைரக்டர், அதாவது டைரக்டருங்க, எழுத்தாளர்கள், கேமராமேன்கள், இவங்க எல்லாருக்குமே ஒரு உன்னதமான ஒரு வாரம். வேலை வாய்ப்பு கிடைச்சி அதை அக்ரிமெண்ட் சைன் பண்ணி நல்ல ஒரு முன்னேற்றமாக நீங்கள் அட்வான்ஸ் தொகையை பெற்று சந்தோஷமாக வேலை பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமைகிறது. உங்களுக்கு பதினோராம் வீட்டை குரு பார்ப்பது எண்ணிய செயல் ஈடேறுதல், தொட்டதெல்லாம் லாபம் லாபம் லாபம், சிறப்பாக இருக்கிறது. இருந்தாலும் பன்னிரெண்டாம் வீட்டை சனி பார்க்கிறார். வேளா வேலைக்கு உண்ண மாட்டீங்க, டென்ஷனாக இருப்பீங்க, பரபரப்பாக இருப்பீங்க. குலதெய்வ வழிபாடு செய்யுங்கள், பெருமாளை வணங்குங்கள், முருகப்பெருமானை சேவியுங்கள். வாழ்க்கையில் எல்லா வளமும் நலமும் கிடைக்க நான் எப்பொழுதும் பூஜிக்கும் ஸ்ரீ ராகவேந்திரரை வணங்குகிறேன். வாழ்க வளமுடன். இப்பொழுது நாம் கன்னி ராசியை பார்க்க இருக்கிறோம். கன்னி ராசி காலபுருஷ தத்துவப்படி ஆறாவது ராசிங்க. உத்திரம் அஸ்தம் சித்திரை நட்சத்திரம் உள்ளடக்கியது. புதனுடைய ஆட்சி வீடுங்க. இப்போ இந்த ராசி அதிபதி உங்களுக்கு எட்டாம் வீட்டில் இருக்கிறார். எட்டு என்பது நல்ல இடமானால் நல்ல இடம் இல்லை. அதனால் ஒரு பின்னடைவு அப்படின்னு சொல்லலாம். கொஞ்சம் எச்சரிக்கையாக செயல்படுங்கள். நீங்கள் வேலை பார்க்குற இடம், தொழில் பண்ணுற இடத்துல முந்திரி கொட்டை மாதிரி முதல்ல போய் நிற்காதீங்க. ஏன்னா ராசி அதிபதி உங்களுக்கு எட்டாம் வீட்டில் போய் மறைஞ்சிட்டாலே ஒரு பின்னடைவு, கொஞ்சம் எச்சரிக்கையாக செயல்பட வேண்டும். இருந்தாலும் உங்களுக்கு கௌரவ புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு குறைவு கிடையாதுங்க. ஏன் அப்படின்னு சொன்னாக்கா உங்களுக்கு மற்ற கிரகங்கள் சாதகமாக இருக்கின்றன. இப்போ ரெண்டாம் வீட்டை குரு பார்க்கிறார். ரெண்டாம் வீட்டை குரு பார்க்கிறார். ரெண்டு குடையவன் சுக்கிரன் அங்கே மேஷத்திலிருந்து பார்க்குறார். பண வரவு அதிகரிக்கும், பொருள் வரவு அதிகரிக்கும். அதாவது டபுள் டைம் கிடைக்கும். எக்கச்சக்கமாக பண வருவாய் எக்கச்சக்கமாக இருக்கக்கூடிய காலகட்டம். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படும். கணவன் மனைவி பரஸ்பர ஒற்றுமை, சந்தோஷம், குதூகலம் இருக்கும். உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல மதிப்பும் மரியாதையும் கூடும். ஆரம்ப கல்வி பயிலும் மாணவ மாணவர்கள் ரொம்ப சிறப்பாக படிப்பாங்க, எந்த குறையும் இருக்காது. மூணாம் இடம், மூணாம் வீட்டு அதிபதி எங்கே இருக்கிறார் அப்படின்னா பத்தில் இருக்கிறார். குரு பார்வையில் இருக்கிறார். ஸோ கம்யூனிகேஷன் பாவம் சிறப்பாக இருக்குது, எந்த குறையும் இல்லை. இளைய சகோதரத்தால் ஆதாயம் உண்டு. தூரதேசத்திலிருந்து நல்ல தகவல் வர இருக்கிறது. தொட்ட காரியங்கள் அனைத்தும் 100% வெற்றி பெறும். ஏன்னா மூணு குடையவன் உங்களுக்கு பத்தில் உட்காந்து குரு பார்வையில் இருக்கிறார். பிபிஓ, சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், தபால் தந்தி லாக்கா, கொரியர் சர்வீஸ், விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள், நடனக் கலைஞர்கள், ஸ்டண்ட்டு கலைஞர்கள், பின்னணி பாடகர்கள், இசையமைப்பாளர்கள், இசை வல்லுநர்கள், இவங்க எல்லாம் சிறப்பாக வேலை பார்த்து நல்ல சம்பாத்தியம் பெறக்கூடிய உன்னதமான ஒரு வாரம். அடுத்தது நாலாம் வீட்டு அதிபதி உங்களுக்கு ஆறாம் இடத்துக்கு போயிட்டார். நாலு கூடையவன் ஆறுக்கு போகலாமோ, போகக்கூடாது. அப்போது தாயாருடைய தேகம் ஆரோக்கியம் பாதிக்கப்படும். வண்டி வாகனங்கள் எச்சரிக்கையாக பயன்படுத்துங்க. கண்டிப்பாக வண்டி வாகனங்களால் செலவழிக்கும் இந்த வாரம். படிக்கும் மாணவ மாணவர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக படித்தா தான் தேர்ச்சி பெற முடியும். உங்கள் சுகஸ்தானமும் கெடுகிறது, தாயாருடைய தேக ஆரோக்கியமும் கெடுகிறது.
அதனால் ஜாகிரதையாக இருங்க. அடுத்தது அஞ்சாம் இடம் புண்ணிய சனி. ரொம்ப அற்புதமாக சனி பகவான் நல்ல நிலையில் இருக்கிறார். உங்களுடைய பிள்ளைகளால் பெருமிதம் கொள்ளக்கூடிய உன்னதமான ஒரு நிலையை ஏற்படுகிறது. அவங்க நல்லா வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும், பெரிய படிப்பு படிக்கணும்னா கண்டிப்பாக போய் படிப்பாங்க. எம்எஸ் எம்ஃபில் பிஹெச்டி டாக்டர் டாக்டரேட் எம்பிஏ இப்படி சொல்லக்கூடிய படிப்புகள் வெளிநாடு போய் படிப்பாங்க. ரொம்ப அவங்களால மேன்மடையக்கூடிய ஒரு நிலை. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். குலதெய்வ வழிபாடு ரிஷிகள் முனிகள் குருமார்களுடைய ஆசீர்வாதம் பெற்று வருவீர்கள். எந்த ஒரு குறையும் இல்லை. ஆன்மீக சிந்தனை மேலோங்கும். ஊரில் உங்கள் பூர்வீகத்தில் கூட நீங்கள் எதாவது வீடு ஏதாவது வீடு கட்டக்கூடிய ஒரு நிலை ஒரு சிலருக்கு அமையும். அல்லது ஒரு சிலருக்கு வந்து அங்கே கோயில் திருப்பணிகளுக்கு நன்கொடைகள் வழங்கி மகிழ்வீர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஆறாம் வீட்டில் குரு எதிரிகள் ஓடி ஒழிவார்கள். கடன் சுமை படிப்படியாக குறையும். கடனே இல்லைன்னா புதுசாக கடன் வாங்கிங்க. வீட்டு சும செலவுக்கு உதவும். கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும். உங்கள் தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கக்கூடிய உன்னதமான ஒரு வாரம். ஏழாம் வீட்டில் சனி பகவான் பார்க்கிறார். இது சரியா என்றால் சரியில்லை. அதனால் கொஞ்சம் கணவன் மனைவி கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. சண்டை சச்சரவு வரும், பிரச்சனை வரும், பிரிவினை வரும். கொஞ்சம் எச்சரிக்கையாக நடந்து கொண்டீர்கள் என்று சொன்னால் எந்த ஒரு குறையும் இருக்காது. அடுத்தது உங்களுக்கு எட்டாம் வீட்டில் சூரியன் புதன் சுக்கிரன் இருக்கார்கள். இதனால் ஒரு என்ன நிலை அப்படின்னாக்க, வரா கடன்கள் வசூலாகக்கூடிய ஒரு நிலை. வாரிசு இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து பத்து நகை நட்டு லிக்விட் கேஷ் உங்கள் பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய பெரிய ராஜயோகம் அமையும். ஒன்பதாம் இடத்தில் ராகு பகவான் இருக்கிறார். வெளிநாடு வர்த்தகம், அதாவது வெளிநாட்டு வர்த்தகம் உள்நாட்டு வர்த்தகம் ஏற்றுமதி இறக்குமதி செய்யும் அன்பர்களுக்கு யோகமான ஒரு நிலை. அடுத்தது பார்த்திங்கன்னா ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு சிறப்பானதொரு காலகட்டம். வேலையில் இருப்பவர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னு சொன்னால் எட்டாம் வீட்டுக்கு போயிட்டார். ஆனால் குரு பார்க்குறாருங்க, எந்த குறையும் இல்லை. அதை குரு பார்க்குறதால ஓரளவுக்கு பிரச்சனை இல்லாமல் போகக்கூடிய ஒரு நிலை. சொந்த தொழில் புரியும் அன்பர்கள் சிறப்பாக பணிபுரிவார்கள். வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைக்கும். இருந்தாலும் ராசியதிபதி எட்டாம் வீட்டில் இருக்கிறதால எச்சரிக்கையோடு வேலை பாருங்கள், எந்த பிரச்சனையும் வராது. சொந்த தொழில் புரியும் அன்பர்களுக்கும் சரி, வேலையில் இருப்பவர்களுக்கு ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட் எதிர்பார்க்கலாம். அதோட செவ்வாய் பகவானை குரு பார்க்குறதால அசையா சொத்துக்கள் வைத்திருப்பவர்களுக்கு ஆதாயம் மிகுதி கண்டிப்பாக உண்டுங்க. மற்றபடி உங்களுக்கு மூத்த சகோதரம் இருந்தால் அவருக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். பன்னிரெண்டாம் வீட்டை குரு பார்ப்பது மாபெரும் சிறப்பு. அயன சயன போகம் திருப்திகரமாக இருக்குது. இந்த வாரம் ரொம்ப நிறைவான ஒரு வாரமாக இது அமைகிறது. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பெருமாள் சக்கரத்தாழ்வார் முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள். வாழ்க்கையில் எல்லா வளமும் நலமும் கிடைக்க நான் எப்பொழுதும் பூஜிக்கும் ஸ்ரீ ராகவேந்திரரை வணங்குகிறேன். வாழ்க வளமுடன். இப்பொழுது நாம் துளாராசி பார்க்க இருக்கிறோம். துளாராசி காலபுருஷ தத்துவப்படி ஏழாவது ராசிங்க. சித்திர சுவாதி விசாக நட்சத்திரம் உள்ளடக்கியது. சுக்கரனுடைய ஆட்சி வீடு. சுக்கரனே உங்களுக்கு மேஷத்திலிருந்து ஏழாம் பார்வையாக ராசியை பார்க்கறது ஒரு அற்புதம். குரு பகவான் ராசியை பார்க்கறது இன்னொரு அற்புதம். ஸோ மொத்தத்தில் பார்க்கும்போது இந்த துலா ராசி அன்பர்களுக்கு ஒரு யோகமான ஒரு காலகட்டங்க. இந்த வாரம் ரொம்ப பிரமாதமாக இருக்கும், அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரு வாரம். என்னங்க அர்த்தாஷ்டம சனி நடக்குது யோகமாக இருக்குதுன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அர்த்தாஷ்டம சனி இருக்குது. இருந்தாலும் சனி பகவானுக்கு நீங்கள் தனி சன்னதி இருக்கிற கோயிலை தேர்ந்தெடுத்துக்கிட்டு சனிக்கிழமை தோறும் எல்லெண்ணெய் தீபம் இட்டு வாருங்க. அவரால் ஏற்படக்கூடிய ஒரு தொல்லைகள் தொந்தரவுகள் தலைக்கு வர்றது தலைப்பாயோட போகக்கூடிய ஒரு நிலை அமையும். ஆனால் குரு அதாவது மற்ற கிரகங்களை பார்க்கும் பொழுது குரு உள்பட ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. உங்களுக்கு எந்த குறையும் இல்லை. இந்த வாரம் அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரு வாரம். கௌரவ புகழ் அந்தஸ்து நிச்சயமாக இருக்குங்க. ரெண்டாம் வீட்டு அதிபதி ஒன்பதில் உட்காந்துருக்கார் செவ்வாய் பகவான். இது பாக்கிய நிறைவை காட்டுகிறது. பண வருவாய் திருப்திகரமாக இருக்கும். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நிலை. எந்த ஒரு குறையும் இல்லை. அவரே உங்களுக்கு அதாவது நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பும் மரியாதையும் கண்டிப்பாக உண்டு. ஏன்னா அந்த வீட்டை ஒன்பதில் உட்காந்து குரு பார்வையில் இருக்கிறார் செவ்வாய் பகவான். குடும்ப மேன்மை நிச்சயமாக இருக்குது. குடும்ப உறுப்பினர்கள் மற்ற குடும்ப உறுப்பினர்களும் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். கம்யூனிகேஷன் பாவம் சிறப்பாக இருக்குது. மூணு குடையவன் அஞ்சில் போய் உட்காந்துருக்கார்.
எந்த குறையும் இல்லை. இளைய சகோதரத்தால் ஆதாயம் உண்டு. தூரதேசத்திலிருந்து நல்ல தகவல் வர இருக்கிறது. நாலாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாருங்க. வீடு இல்லாதவங்க வீடு வாங்கக்கூடிய ஒரு நிலை. தாயாருடைய தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். படிக்கும் மாணவ மாணவியர்கள் சிறப்பாக படிப்பார்கள். ஐந்தில் குரு கெஞ்சினாலும் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. அஞ்சாம் இடத்துல குரு இருக்கிறது ஸ்தான பலம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அந்த வீட்டு அதிபதி ஆட்சியில் இருக்கார் இல்லையா சனி பகவான். அதனால் பூர்வ புண்ணியஸ்தானம் வலுப்பெறுகிறது. புத்திர புத்திரிகளால் மேன்மடையக்கூடிய ஒரு காலகட்டம். பூர்வீகத்திற்கு அடிக்கடி சென்று வருவீர்கள். அங்கே ஏதாவது வீடு கட்டுறது, வீடு வாங்கக்கூடிய, வீடு அமையக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கிறது. சந்தோஷமாக இருப்பீங்க. அஞ்சாம் இடம் சந்தோஷஸ்தானம். ஆறாம் வீட்டை சனி பகவான் பார்க்கிறார். இது சரியா அப்படின்னா சரி இல்லை தான். எதிரிகளால் தொல்லை ஏற்படக்கூடிய நிலை இருக்கிறது. கடல் சுமை ஒரு சிலருக்கு விழிப்புதுங்க வைத்துவிடும். அதனால் ஒரு சில இடர்பாடுகள் ஏற்படலாம். தேக ஆரோக்கியம் கூட ஒரு சிலருக்கு பாதிக்கப்படக்கூடிய அமைப்பு இருக்கிறது. கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். ஏழாம் வீட்டில் முக்கூட்டு கிரகங்கள் இருக்குது. உங்கள் ராசி அதிபதியே ஏழு தான் இருக்கிறார். அதோடு மட்டுமல்ல பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய புதனும் ஏழில் இருக்கிறார். ஏழுக்குடையவன் பாக்கியஸ்தானத்தில் வந்து குருவால் பார்க்கப்படுகிறார். அப்போ ஏழாம் இடம் ரொம்ப சிறப்பாகிடுதுங்க. கணவன் மனைவி பரஸ்பர ஒற்றுமை சந்தோஷம் குதூகலம் நிச்சயமாக இருக்குது. நண்பர்களால் ஆதாயம் உண்டு. வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் ஏராளமாக கிடைக்கக்கூடிய ஒரு வாரம். எப்படிங்க? ஒன்று அவங்க வேலை பார்க்குற இடத்துல ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட் கிடச்சி அதை வச்சு இப்போ பணம் வருவாய். அல்லது அவங்க பிறந்த இடத்துல இருந்து சொத்து பத்தம் நகை நட்டு லிக்விட் கேஷ் ஏதாவது கொண்டு வரக்கூடிய ஒரு நிலை அமையலாம். மொத்தத்தில் பார்க்கும்போது உங்களுடைய வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் ஒரு யோக பாக்கியங்கள் நிறைந்த ஒரு வாரம். நண்பர்கள் ஓடி வந்து உதவிக்கரமாக இருப்பார்கள். நீங்கள் வேலை பார்க்குற நட்பு வட்டாரம் சொந்த பந்தம் எல்லா இடங்களிலும் உங்களுக்கு ஆதரவுகள் பெருகக்கூடிய ஒரு நிலை. எட்டில் ராகு இருக்குது. எட்டு குறையவன் ஏழில் இருக்கிறார். இருந்தாலும் குறை ஒன்றும் இல்லை. கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்கள். ஒன்பதாம் வீட்டை குரு பார்க்கிறார். ஒன்பது குறையவன் ஏழில் இருக்கிறார் புத பகவான். அதனால் பாக்கிய நிறைவுகள் ஏற்படக்கூடிய ஒரு வாரம். வெளியூர் வெளிநாடு தாராளமாக போயிட்டு வாங்க. ஆன்மீக சிந்தனை மேலோங்கி ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள். தீர்த்த யாத்திரைகள் மேற்கொள்வீர்கள். இது வந்து அமக்கலமான ஒரு வாரம். ரொம்ப சந்தோஷமாக வெளிநாடு போயிட்டு வருவீங்க. ஆன்மீக பயணம் மேற்கொள்வீர்கள் ஒரு சிலர். பத்தாம் வீட்டை சனி பகவான் பார்க்குறார். கொஞ்சம் ஆர்டர் பண்ணணுங்க. மேனா மெனிக்கியாக வேலை பார்க்க முடியாது இந்த வாரம். கொஞ்சம் ஆர்டர் பண்ணணும். சக ஊழியர்கள் மேலதிகாரியுடைய சொல்லை கேட்டு நீங்கள் வேலை பார்த்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது. இல்லைனா நீங்கள் எட்டு ஹவர் டியூட்டிக்கு பத்து ஹவர் பன்னெண்டு ஹவர் வேலை பார்க்க வேண்டிய நிலை ஏற்படும். சொந்த தொழில் புரியும் அன்பர்களுக்கும் அதே நிலை தான். உங்களுக்கு பதினோராம் வீட்டை குரு பார்க்கிறார். முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு இரண்டாவது திருமணத்திற்காக காத்திருக்கும் அன்பர்களுக்கு இரண்டாவது திருமணம் நடந்தார வீட்டில் பேச்சுவார்த்தை நடத்துவார்கள். எண்ணிய செயல் ஈடேறுதல். மூத்த சகோதரத்தால் ஆதாயம் உண்டு. மொத்தத்தில் இந்த வாரம் அற்புதமான ஒரு வாரம். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வாராகியம்மன் வடிவடையம்மனை வழிபாடு செய்யுங்கள். வாழ்க்கையில் எல்லா வளமும் நலமும் கிடைக்க நான் எப்பொழுதும் பூஜிக்கும் ஸ்ரீ ராகவேந்திரரை வணங்குகிறேன். வாழ்க வளமுடன். இப்பொழுது நாம் விருச்சிக ராசியை பார்க்க இருக்கிறோம். விருச்சிக ராசி காலபுருஷ தத்துவப்படி எட்டாவது ராசிங்க. விசாகம் அனுசம் கேட்ட நட்சத்திரம் உள்ளடக்கியது. இப்போ இந்த ராசி அதிபதி உங்களுக்கு எங்கே இருக்கிறாருன்னா எட்டாம் வீட்டில் போய் உட்காந்துருக்கார். புத பகவான் உங்களுக்கு மேஷத்தில் இருக்கிறார். அப்போது புதனும் செவ்வாயும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறாங்க இந்த வாரம். இது மாபெரும் சிறப்புங்க. அப்போது உங்கள் ராசி அதிபதி ஆட்சி நிலையில் மேஷத்தில் இருக்கிறதாக ஐதீகம். அப்போது கௌரவம் புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு உயரக்கூடிய ஒரு நிலை. எட்டில் இருந்தாலும் குரு பார்வையில் இருக்கிறார். குறை ஒன்றும் இல்லை. திருப்திகரமான ஒரு வாரம். ஏன்னா பரிவர்த்தனை யோகத்தில் அவர் மேஷத்துக்கு வந்து ஆட்சி நிலையாகிறாருங்க. ராசி அதிபதி அவருடைய இன்னொரு வீட்டில் ஆட்சியாக இருக்கிறது மாபெரும் சிறப்பு தானே. அடுத்தது ரெண்டாம் வீட்டு அதிபதி குரு பகவான் நாலாம் இடத்தில் இருக்கிறார். பணவரவு தனவரவு கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக செய்யலாம். கணவன் மனைவி பரஸ்பர ஒற்றுமை சந்தோஷம் குதூகலம் இருக்குது. உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பும் மரியாதையும் உண்டு. மூணாம் இடத்தில் சனி பகவான் ஆட்சி நிலையில் இருக்கிறார். இந்த விருச்சிக ராசிக்கு ஒரு யோகமான ஒரு நிலையே இப்போது சனியினுடைய நிலைப்பாடு தான். அவர் எப்போ இது வரைக்கும் ஏழரை வருஷம் பிரச்சனையை பண்ணார். இப்போது மூணில் உட்காந்து யோக நிலையை தருகிறார். வேலை விஷயங்கள்
கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைக்கும், வேலையில் இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றம், சொந்த தொழில் புரியும் நண்பர்கள் வேலையை அதாவது தொழிலை மாற்றி அமைச்சு நல்லா சம்பாதிக்கக்கூடிய ஒரு நிலையில் அதே தொழிலை நல்லா விரிவுபடுத்தி செய்யக்கூடிய ஒரு நிலை, குடும்பத்தில் ஒரு மேன்மை, பொருளாதார மேன்மை, குடும்ப ஒற்றுமை, இப்படி பல வகையில் வந்து சனி பகவான் உங்களுக்கு ஒரு ஏற்றத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைகிறது. தொட்ட காரியங்கள் அனைத்தும் 100% வெற்றி பெறக்கூடிய ஒரு நிலை. இளைய சகோதரம் இருந்தால் அவரால் ஆதாயம் உண்டு அப்படின்னு சொல்லலாம். 4வீட்டில் குரு, தாயாருடைய தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கிறது. படிக்கும் மாணவ மாணவர்கள் சிறப்பாக படிப்பார்கள். அடுத்தது வண்டி வாகனங்கள் ஒரு சிலர் மாற்றி அமைப்பீர்கள். வண்டி வாகனங்கள் வச்சு நீங்கள் ரெண்ட்டு சம்பாதிக்கக்கூடிய அன்பர்களுக்கு ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு வாரம் இது. நல்ல சம்பாத்தியம் ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமைகிறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா 5வீட்டில் சனி பகவான் பார்க்குறார். இது சரியல்லங்க. உங்கள் புத்திர புத்திரிகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரலாம், அல்லது அவங்களுக்கும் உங்களுக்கும் அதாவது கருத்து வேறுபாடு வரும். அவங்க சொல்கிறது நீங்கள் ஏற்றுக்க மாட்டீங்க, நீங்கள் சொல்கிறது அவங்க ஏற்றுக்க மாட்டீங்க. பட் அவங்க சரியான ஒரு பாதையில் தான் போயிட்டுருக்காங்க. உடம்பு முடியாமல் கூட போகலாம் ஒரு சிலருக்கு. குலதெய்வ வழிபாடு, ரிஷிகள், முனிகள், குருமாருடைய ஆசீர்வாதம் பெறுங்கள், எந்த ஒரு குறையும் இருக்காது. 6வீட்டு அதிபதி முக்கூட்டு கிரகங்கள் சுக்கரன், சூரியன், புத பகவான் இருக்கிறார். தொட்ட காரியங்கள் சக்சஸ் ஆகும், எதிரிகள் ஓடி ஒழிவார்கள், கடன் சுமை படிப்படியாக குறையும், கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னாக்கா 7வது இடம். 7வது இடத்துல ராகு இருக்கிறாருங்க. 7 குடையவன் 6ல் போய் இருக்கார். அது மறைவு தானே. 7 குடையவன் தனக்கு 12வது வீட்டில் போய் மறைகிறது. இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கை துணை அல்லது மனைவி கருத்து வேறுபாடோடு பேசக்கூடிய ஒரு நிலை. அவங்களுக்கு உங்களுக்கு கருத்து வேறுபாடு, சண்டை சச்சரிவு, பிரச்சனை, பிரிவினை வரக்கூடிய ஒரு நிலை. ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ராகு பகவான் 7வது இடத்துல இருக்கிறார். அது ஒரு மைனஸ். அந்த வீட்டு அதிபதி 6ல் போய் மறைஞ்சது இன்னொரு மைனஸ். கொஞ்சம் அனுசரித்து போங்க, விட்டு கொடுத்து போங்க, வாழ்க்கை கெட்டு போவதில்லை. வேலை பார்க்குறனா நட்பு வட்டாரம், சொந்த பந்தம், எல்லா இடத்துலையும் நீங்கள் கொஞ்சம் ஆதரவாக கொஞ்சம் அனுசரணையாக பேசுகிறேங்க, இல்லைன்னா பிரச்சனை தான் வரும். அதை நீங்கள் தான் ஃபேஸ் பண்ணி ஆகணும். அடுத்தது 8வது வீட்டை குரு பகவான் பார்க்கிறார். வரா கடன்கள் வசூலாகக்கூடிய ஒரு நிலை. வாரிசு இல்லாத குடும்பங்களுக்கு வாரிசு அமையும். அதே நேரத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா இன்சூரன்ஸ் பணம் கிளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய ஒரு நிலை. பாக்கிய குறைவு ஏற்படுகிறது. தந்தை தந்தை வழி சொந்தங்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். சொந்த தொழில் அதாவது புரியும் அன்பர்களுக்கு சிறப்பானது ஒரு காலகட்டம் வந்தாச்சு. ஏன்னா அந்த வீட்டு அதிபதி உச்ச நிலையில் இருக்கிறார். அந்த வீட்டை குரு பார்க்குறார். தொழிலில் மேன்மை, உத்தியோக மேன்மை விருச்சிக ராசி அன்பர்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட் எதிர்பார்க்கலாம், தேவையான இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போகலாம், தொழிலை மாற்றி அமைக்கலாம், இல்லை அதே தொழிலை கடன்பட்டு விரிவாக்கம் செய்யலாம். நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் உங்களுக்கு வந்தாச்சு அப்படின்னே சொல்லலாம். மொத்தத்தில் 12வது வீட்டை குரு பார்க்கிறார். அயன சயன போகம் திருப்திகரமாக இருக்குது. 19வது தேதி உங்களுக்கு சந்திராஷ்டிரம தினம் வர இருப்பதால் எச்சரிக்கையாக இருங்கள். புதிய ப்ராஜெக்ட் எதுவும் பண்ணாதீங்க. இன்றைக்கி நமக்கு சந்திராஷ்டிரமம் அப்படின்னு 2 தடவை மனசில் சொல்லிக்கிங்க. நீங்களே எச்சரிக்கையாக நடந்து கொள்ளுவீங்கள். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான், சக்கரத்தாழ்வார், வாராகியம்மனை வழிபாடு செய்யுங்கள். வாழ்க்கையில் எல்லா வளமும் நலமும் கிடைக்க நான் எப்பொழுதும் பூஜிக்கும் ஸ்ரீ ராகவேந்திரரை வணங்குகிறேன். வாழ்க வளமுடன். இப்பொழுது தனுசு ராசி பார்க்க இருக்கிறோம். தனுசு ராசி காலபுருஷ தத்துவப்படி 9வது ராசி. மூலம் பூராடம், உத்திராட நட்சத்திரம் உள்ளடக்கியது. குருவனுடைய ஆட்சி வீடு. இந்த ராசி அதிபதி இப்போ 3வது வீட்டில் போய் உக்காண்டிருக்கார். 3 என்பது 3/4 சுபம். ஆனாலும் கூட ஸ்தான பலம் இருக்கிறது. அவருக்கு வீடு கொடுத்த சனி பகவான் ஆட்சி நிலையில் இருக்கிறார். அப்போ கௌரவ புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு உயரக்கூடிய ஒரு காலகட்டமே. 2வது வீட்டு தன ஸ்தானாதிபதி ஆட்சி நிலையில் இருக்கிறார். அவர் வருட கிரகங்கள். அப்போ இந்த வாரம் வந்து உங்களுக்கு பண வரவு திருப்திகரமாக இருக்கும், பொருள் வருவாய் திருப்திகரமாக இருக்கும், கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக செய்யலாம், கணவன் மனைவி பரஸ்பர ஒற்றுமை சந்தோஷம் குதூகலம் இருக்கும். ஏன்னா ஆட்சி வீடு, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும். 3வது இடத்துல குரு பகவான் ரொம்ப சிறப்புங்க.
இளைய சகோதரம் இருந்தால் அவரால் ஆதாயம் உண்டு. எடுத்த காரியங்கள் 100% வெற்றி. தூரதேசத்திலிருந்து நல்ல தகவல் வர இருக்கிறது. பிபிஓ சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் தபால் தந்தி லாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நடன கலைஞர்கள் ஸ்டண்ட்டு கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் இசையமைப்பாளர்கள் இசை வல்லுநர்கள் இவங்க எல்லாம் சிறப்பாக பணியாற்றி நல்ல சம்பாத்தியம் பெற்று உயர்வாக இருக்கக்கூடிய உன்னதமான ஒரு வாரம். 4வீட்டையும் சனி பார்க்குறாரு, இது சரியில்லைங்க. தாயாருடைய தேக ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம், வண்டி வாகனங்கள் செலவு வைக்கலாம். படிக்கும் மாணவ மாணவர்கள் அதிக சிரத்தையோடு படிக்கணுங்க. 5வது இடத்து அதிபதி 7 போய் உட்காந்துருக்கார். நல்ல நிலை குரு பார்வையில் இருக்கிறார். பிள்ளைகளால் மேன்மை அடையக்கூடிய உண்மையாவது உன்னதமான ஒரு வாரம் இது. அதோடு பார்த்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடு ரிஷிகள் முனிகள் குருமாரனுடைய ஆசீர்வாதம் பெற்று வாருங்கள். பூர்வீகத்தில் நீங்கள் வீடு வாசல் வாங்கக்கூடிய ஒரு நிலை கண்டிப்பாக அமையும். அடுத்தது சந்தோஷம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு வாரம். ஏன்னா 5வது இடம் சந்தோஷஸ்தானம். 6வது வீட்டில் ராகு இருக்கிறார், 6க்குடையவன் 5 இருக்கிறார். அதனால் எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும். 7வது வீட்டை குரு பார்க்கிறார். இது மாபெரும் சிறப்பு. 7க்குடையவன் 5 இருக்கிறார். வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் பணவரவு பொருள் வரவு ஆதாயம் பரஸ்பர ஒற்றுமை சந்தோஷம் குதூகலம் நிச்சயமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமே. நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். நீங்கள் வேலை பார்க்குற இடம் நட்பு வட்டாரம் சொந்த பந்தம் எல்லா இடங்களிலும் உங்களுக்கு ஆதரவு பெருகக்கூடிய ஒரு நிலை. 8வது வீடு அப்படின்னும் போது சனி பார்க்குறார். கொஞ்சம் கௌரவ குறைச்சல் அசிங்க அவமானம் ஏற்படுங்க, கொஞ்சம் எச்சரிக்கையாக நடந்து கொள்ளுங்க. 9வது வீட்டை குரு பார்க்கிறார். மாபெரும் சிறப்பு. 9க்குடையவன் உச்ச நிலையில் இருக்கார். ஒரு திரிகோணாதிபதி இன்னொரு திரிகோணம் ஏறி உச்ச நிலையில் இருக்கிறது மாபெரும் சிறப்புங்க. இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த வாரம் அற்புதமான ஒரு வாரம், ரொம்ப பாக்கியங்கள் நிறைந்த ஒரு வாரம், லட்சுமி கடாட்சியம் பெறக்கூடிய ஒரு வாரம். வெளியூர் வெளிநாடு கண்டிப்பாக போயிட்டு வருவீங்க. ஆன்மீக பயணம் இன்ப சுற்றுலா எது வேணாலும் எடுக்கட்டங்க, நிச்சயமாக சந்தோஷமாக இருப்பீங்க. தந்தை வழி சொந்தங்களால் ஆதாயம் பெறக்கூடிய உன்னதமான ஒரு வாரம். 10வது வீட்டு அதிபதி உங்களுக்கு 5வது வீட்டில் இருக்கிறார். இது மாபெரும் சிறப்புங்க. எந்த ஒரு குறையும் இல்லை. வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும். வேலையில் இருப்பவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் சுமூகமாக இயங்கக்கூடிய ஒரு வாரம். சொந்த தொழில் புரியும் அன்பர்களுக்கும் அதே நிலைதான். எது எப்படி இருந்த போதிலும் லாபம் நிச்சயமாக கிடைக்கும். எண்ணிய செயல் ஈடேறக்கூடிய ஒரு நிலை. மூத்த சகோதரம் இருந்தால் அவரால் ஆதாயம் உண்டு. முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு 2வது திருமணத்திற்காக காத்திருக்கும் அன்பர்களுக்கு 2வது திருமணம் இல்லத்தில் நடந்தேற பேச்சுவார்த்தை நடத்துவார்கள். உங்களுக்கு 12வது வீட்டு அதிபதி 7 குரு பார்வையில் இருக்கிறார். அயன சயன போகம் திருப்திகரமாக இருக்குது. எந்த குறையும் இல்லைங்க. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 2வது தனுசு ராசிக்கு 19, 20, 21 சந்திராசிரம தினங்கள் வர இருப்பதால் புதிய ப்ராஜெக்ட் எதுவும் பண்ணாதீங்க. வழக்கமாக செய்யும் பணிகளை செய்து வாருங்கள். கூடிமான வரைக்கும் வேலை பார்க்குற இடம் தொழில் பண்ணுற இடத்துல பேசுவதை குறைத்து கொள்ளுங்கள். அதிலேயே பாதி பிரச்சனை தானாக சால்வ் ஆகிடும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் முருகப்பெருமானை வணங்குங்கள், ஈஸ்வரனை வணங்குங்கள், பெருமாளை சேவியுங்கள். வாழ்க்கையில் எல்லா வளமும் நலமும் கிடைக்க நான் எப்பொழுதும் பூஜிக்கும் ஸ்ரீ ராகவேந்திரரை வணங்குகிறேன். வாழ்க வளமுடன். இப்பொழுது நாம் மகர ராசியை பார்க்க இருக்கிறோம். மகர ராசி காலபுருஷ தத்துவப்படி 10வது ராசி. உத்திராடம் திருவோணம் அவிட்ட நட்சத்திரம் உள்ளடக்கியது. உங்கள் ராசி அதிபதி ராசியிலேயே ஆட்சி நிலையில் இருக்கிறார். இது மாபெரும் சிறப்பு. கௌரவ புகழ் அந்தஸ்து நிச்சயமாக தன்னம்பிக்கையும் உயரக்கூடிய ஒரு காலகட்டமே. 2வது வீட்டு அதிபதியும் கூட சனி பகவான் தான். உங்களுக்கு கும்பத்தினுடைய அதிபதி சனி பகவான் தான். அவர் ஆட்சி நிலையில் இருக்கிறார். அதையும் தாண்டி 2வது இடத்தில் தனகாரகன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் இருக்கிறார். அப்போ இந்த மகர ராசி அன்பர்களுக்கு செல்வம் செல்வாக்கு உயரும், பண வருவாய் திருப்திகரமாக இருக்கும், பொருளாதார வரவு இருக்குது, கணவன் மனைவி பரஸ்பர ஒற்றுமை இருக்குது, திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படும். உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பும் மரியாதையும் கண்டிப்பாக உண்டு. எது எப்படி இருந்த போதிலும் 3வது வீட்டை சனி பார்ப்பதால் இளைய சகோதரம் இருந்தால் அவருக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். எடுத்த காரியங்கள் கொஞ்சம் காலதாமதமாகும், பிறகு அது சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு நிலை.
உங்களுக்கு நாலாம் வீட்டு அதிபதி எங்கே இருக்கிறார் அப்படின்னு சொன்னாக்கா, ஆறாம் வீட்டில் இருக்கிறார். இருந்த போதிலும் ஒரு பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறார், குரு பார்வையில் இருக்கிறார். அதனால் தாயாருடைய தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கிறது, கல்வி பயிலும் மாணவ மாணவர்கள் சிறப்பாக படிப்பாங்க, உங்கள் சுகஸ்தானமும் திருப்திகரமாக இருக்குது, வண்டி வாகனங்களால் ஆதாயம் நிச்சயமாக உண்டு. அடுத்தது அஞ்சாம் வீடு. அஞ்சாம் வீட்டில் ராகு இருக்கிறார். பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும், கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க, அவங்களுக்கு ஈக்குவலாக சண்டை போடாதீங்க. அதாவது பூர்வீகத்தில் உங்கள் சொத்தில் கூட ஏதாவது தகராறு ஏற்படலாம், பங்காளிங்க சண்டை வாய்க்கால் சண்டைன்னு எதாவது இருக்கும். கொஞ்சம் குலதெய்வ வழிபாடு, ரிஷிகள் முனிகள் குருமாருடைய ஆசீர்வாதம் பெற்று செல்லுங்கள். தலைக்கு வருது தலைப்பாயிட போகும். ஆறாம் வீட்டை குரு பார்க்குறார். எதிரிகள் ஓடி ஒளிவார்கள், கடன் சுமை படிப்படியாக குறையும், கோர்ட்டில் கேஸ் இருந்தவங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும், தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். ஏழாம் வீட்டை சனி பார்க்குறார். கணவன் மனைவிக்குள்ளே சண்டை சச்சரவு வரும். குடும்பஸ்தானத்தை அதாவது ஏழுங்கிறது கணவனுக்கு மனைவி, மனைவிக்கு கணவன். அப்போது சப்தமஸ்தானத்தை சனி பார்த்தால் சண்டை சச்சரவு வரத்தாங்க வரும் கணவன் மனைவிக்குள்ளே. கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க, எச்சரிக்கையாக இருங்கள். வேலை பார்க்குற இடம், நட்பு வட்டாரம், சொந்த பந்தம் எல்லா இடங்களிலும் இங்கேயும் பகைமை பாராட்டுவார்கள். நீங்கள் கொஞ்சம் பொறுத்து கொள்ள வேண்டும், எச்சரிக்கையாக பேச வேண்டும். எட்டாம் வீட்டை குரு பார்க்கிறார். எது எட்டாம் வீட்டை குரு பார்த்துச்சுன்னு சொன்னாலே உங்களுக்கு வயசானவங்க உடம்பு முடியாமல் இருந்திருப்பாங்க இல்லையா, அவங்க இப்போ கொஞ்சம் எழுந்து உட்காந்து தேக ஆரோக்கியமாக இருக்கலாம், இருக்கக்கூடிய சூழல். வராக்கடன்கள் வசூலாகக்கூடிய ஒரு நிலை, இன்சூரன்ஸ் பணம் கிளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய ஒரு நிலை. வாரிசு இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து பத்து நகை நட்டு லிக்விட் கேஷ் உங்கள் பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் ஒரு சிலருக்கு அமையும். அடுத்தது ஒன்பது குடையவன் அஞ்சில் இருக்கிறார், அதாவது நாலாம் வீட்டில் இருக்கிறார். ஒரு திரிகோணாதிபதி ஒரு கேந்திரம் ஏறுவது மாபெரும் சிறப்புங்க. பாக்கிய நிறைவை பெறுகிறீர்கள். தந்தை தந்தை வழி சொந்தங்களால் ஆதாயம். வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக போங்க. வெளிநாட்டுக்கு இன்பச் சுற்றுலா ஆன்மீக சுற்றுலான்னு சென்று வரக்கூடியவங்களும் தாராளமாக போயிட்டு வரலாம். சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு வாரம். பத்தாம் வீட்டை குரு பார்க்குறார். பத்தாம் வீட்டு அதிபதி சுக்கிரனும் பார்க்குறார். தொழிலில் மேன்மை, உத்தியோக மேன்மை கண்டிப்பாக இருக்குங்க இந்த மகர ராசி அன்பர்களுக்கு. இந்த வாரம் தொழிலில் வந்து உன்னதமான ஒரு வருமானம் வரும். வேலை பார்க்குறவங்களுக்கு ஒரு நல்ல செய்தி காத்திருக்கிறது. ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட் எதிர்பார்க்கலாம், இல்லை ஒரு சிலருக்கு டிரான்ஸ்ஃபர் எதிர்பார்த்துருப்பீங்க, அந்த டிரான்ஸ்ஃபர் வரக்கூடிய ஒரு நிலை. வேலை இல்லாதவங்களுக்கு வேலை வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும். நமக்கு எங்கே கிடைக்க போகுதுன்னு விட்டுறாதீங்க. காலம் நம் கையில் இல்லை, கிரகங்கள் கையில் இருக்கிறது. நேரம் நல்லா இருக்குது, கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகி வேலை வாய்ப்பு கிடைக்கும். இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள். பதினோராம் வீட்டில் கேது இருக்கிறார். இது மூத்த சகோதரத்துக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். எண்ணிய செயல் ஈடேறுவதில் காலதாமதம் ஆகும். பனிரெண்டாம் வீட்டு அதிபதி ரெண்டில் இருக்கிறார். செலவினங்கள் ஏற்படும் குடும்பத்தில், சுப செலவுகள் தான் ஏற்படக்கூடிய ஒரு நிலை. 22, 23, 24 ஆகிய தேதிகளில் சந்திராசிரம தினங்கள் வர இருப்பதால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. புதிய ப்ராஜெக்ட் பண்ணாதீங்க. அலுவலகம், வேலை பார்க்குற இடம், இது மாதிரி இடத்துங்களில் நீங்கள் கொஞ்சம் பேசுவதில் குறைத்து கொள்ளுங்கள். மற்றபடி நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஈஸ்வரனை வழிபாடு செய்யுங்கள், முருகப்பெருமானை வணங்குங்கள், பெருமாளை சேவியுங்கள். வாழ்க்கையில் எல்லா வளமும் நலமும் கிடைக்க நான் எப்பொழுதும் பூஜிக்கும் ஸ்ரீ ராகவேந்திரரை வணங்குகிறேன். வாழ்க வளமுடன். கும்பம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, கும்பம் உங்களுக்கு பதினோராம் இடம். காலபுருத்த தத்துவப்படி பதினோராம் இடம் உங்களுக்கு அவிட்டம் சதையும் பூரட்டாதி நட்சத்திரம் உள்ளடக்கியது. இந்த ராசி அதிபதி சனி பகவான். ராசி உங்களுக்கு மகரத்தில் ஆட்சி நிலையில் இருக்கிறார். 12 இருந்தாலும் ஒரு ராசிநாதன் உங்களுக்கு ஆட்சியில் இருப்பது சிறப்பு தானே. கௌரவம், புகழ், அந்தஸ்து, செல்வம், செல்வாக்கு, தன்னம்பிக்கை உயரக்கூடிய ஒரு காலகட்டம் அல்லவா. ராசியில் குரு வந்து அமர்ந்திருக்கிறார். இது குரு பேச்சு ஆனதுக்கப்புறம் கும்பராசி அன்பர்களுக்கு ஒரு பொற்காலம்னு சொல்லலாம். ராசியில் குரு பகவான் இருக்கிறாருங்க, இது மாபெரும் சிறப்பு. அவர் ரெண்டுக்குடையவன், ரெண்டுக்கும் 11 உடையவர். ராசியில் வந்து உட்காந்தா பணத்துக்கு பஞ்சமாக இருக்கும். பணம் பல வகையில் வந்து சேரக்கூடிய ஒரு நிலை. கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக செய்யலாம். ஃபைனான்ஸ் பண்ணுறாங்க பாருங்கள், அவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். எதையும் சாதிக்கக்கூடிய ஒரு நிலை, வல்லமை.
எண்ணிய செயல் ஈடேறும். உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல மதிப்பும் மரியாதையும் கூடும். மூணாம் இடத்த அதிபதி உங்களுக்கு அஞ்சாம் வீட்டில் இருந்து குரு பார்வையில் இருக்கிறார். இளைய சகோதரத்தால் ஆதாயம் உண்டு. தூரதேசத்திலிருந்து நல்ல தகவல் வர இருக்கிறது. எந்த ஒரு குறையும் கிடையாது. தொட்ட காரியங்கள் 100% வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். நாலாம் வீட்டில் ராகு பகவான் நாலு குடையவன் மூணில் உட்காந்துருக்கார். அதனால் உங்களுக்கு என்ன ஒரு நிலை அப்படின்னாக்கா, தாயாருக்கு உடம்பு முடியாமல் போகலாம். தாயார் வழி சொந்தங்கள் உங்களுக்கு பகைமை பாராட்டலாம். வண்டி வாகனங்கள் செலவினங்கள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலை அமையும். அடுத்தது ஐந்தாம் வீட்டை குரு பார்க்கிறார். மாபெரும் சிறப்பு. புத்திர புத்திரிகளால் மேன்மையடையக்கூடிய உன்னதமான ஒரு வாரம். அவங்க நல்ல தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருப்பாங்க. நல்லா படித்து கௌரவமாக, அதுவும் மேல் படிப்பு என்று சொல்லக்கூடிய எம்எஸ் எம்ஃபில் பிஹெச்டி எம்பிஏ டாக்டர் டாக்டரேட்னு சொல்கிறோம் இல்லையா, இது மாதிரி பெரிய படிப்புகள் அவங்க உன்னதமாக நல்லா படித்து மேன்மை அடையக்கூடிய ஒரு வாரம். அதனால் நீங்கள் சந்தோஷம் அடைவீங்க. பூர்வ புண்ணியஸ்தானம் வலுப்பெறுகிறது. பூர்வீகத்திற்குல நிச்சயமாக வீடு வாசல் கட்டுவீங்க. ஏன்னா செவ்வாய் பகவான் வர அங்கே உட்காந்து குரு பார்வையில் இருக்கிறார். வீடு கட்டுறீங்க இல்லை வீடு வாங்குறீங்க, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணக்கூடிய ஒரு சூழல் ஒரு சிலருக்கு அமையும். அடுத்தது ஆறாம் வீட்டை சனி பகவான் பார்க்கிறார். எதிரிகளால் தொல்லை இருக்கும். தேக ஆரோக்கியம் பாதிக்கப்படும். கடன் சுமை பிரச்சனையை ஏற்படுத்தும் ஒரு சிலருக்கு. ஏழாம் வீட்டை குரு பார்க்கிறார். ஏழு குடையவன் உச்சநிலை. வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் பண வரவு, பொருள் வரவு, ஆதாயம், பரஸ்பர ஒற்றுமை, சந்தோஷம், குதூகலம் நிச்சயமாக இருக்குங்க. அப்போது எப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, அவங்க வேலை பார்க்குற இடத்துல ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட் கிடைக்கலாம். அதனால் பண வருவாய் பொருள் வருவாய் வந்து சந்தோஷமாக இருக்கலாம். அல்லது அவங்க பிறந்த வீட்டிலிருந்து லிக்விட் கேஷ், ஜுவல்ஸ் இல்லை பிரிவினை, அதாவது சொத்து பங்கு கொண்டு வரக்கூடிய ஒரு நிலை, பொருளாதார வரவு இருக்கும். அதை வச்சு நீங்கள் சந்தோஷம் அடையக்கூடிய ஒரு காலகட்டம். நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். நீங்கள் வேலை பார்க்குற இடம், நட்பு வட்டாரம், சொந்த பந்தம் எல்லா இடங்களிலும் உங்களுக்கு ஆதரவு பெருகக்கூடிய ஒரு காலகட்டமே. அடுத்தது ஒன்பதாம் இடம். ஒன்பதாம் இடம் அப்படின்னும் பொழுது ஒன்பதாம் வீட்டை குரு பார்க்கிறார். பாக்கிய நிறைவு ஏற்படுகிறது. தந்தை வழி சொந்தங்களால் ஆதாயம். தந்தை இப்போ உங்களுக்கு பெரிய லெவலில் ஏதோ ஒன்று நல்லது செய்ய இருக்கிறார். அது உங்களுக்கு சந்தோஷத்தை தரும். பாக்கிய நிறைவை தருகிறது. வெளிநாடு வெளியூர் தாராளமாக போங்க. ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள். தீர்த்த யாத்திரைகள் மேற்கொள்வீர்கள். பாக்கிய நிறைவை பெறுகிறீர்கள். பத்தாம் வீட்டு அதிபதி உங்களுக்கு ஐந்தாம் வீட்டில் இருக்கிறார். இது மாபெரும் சிறப்பு. குரு பார்வையில் இருக்கிறார். அப்போது ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிடக் கலைஞர்கள் இவங்க எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு கிடைச்சி நல்ல சம்பாத்தியம் பெறக்கூடிய உன்னதமான காலகட்டம். காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை போன்ற உயர் அதிகாரிகள் மட்டுமல்ல, அந்த டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்குறவங்களும் சிறப்பாக பணியாற்றி மேலதிகாரியுடைய பாராட்டுதலை பெறுவதோடு ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட் எதிர்பார்க்கலாம். ஒரு சில தேவையான இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போகலாம். இப்படி பல சந்தோஷங்கள் உங்களுக்கு காத்திருக்கிறது. வேலையில் இருக்கிறவங்களும் சொந்த தொழில் புரியுமனும் சிறப்பாக பணிபுரிந்து நல்ல லாபத்தை எதிர்பார்ப்பீர்கள் அப்படின்னு சொல்லலாம். பதினோராம் வீட்டு அதிபதி ராசியில் இருப்பது எண்ணிய செயல் ஈடேறுதல். மூத்த சகோதரம் இருந்தால் அவரால் ஆதாயம். முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு இரண்டாவது திருமணத்திற்காக காத்திருக்கும் அன்பர்களுக்கு இரண்டாவது திருமணத்திற்கான பேச்சுவார்த்தை வீட்டில் நடத்துவார்கள். பன்னெண்டு குடையவன் பன்னெண்டில் ஆட்சி. ஸோ வாழ்க்கையில் என்ன சுகபோகங்களை அனுபவிக்கணுமோ இப்போது அதற்கான காலகட்டம் வந்தாச்சு. நிச்சயமாக சிறப்பான ஒரு காலகட்டமே. 24, 25, 26 ஆகிய தேதிகள் சந்திராசிரம தினங்கள் வர இருப்பதால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. புதிய ப்ராஜெக்ட் எதுவும் பண்ணாதீங்க. வழக்கமாக செய்யும் பணிகளை செய்து வாருங்கள். கூடிய மட்டும் அலுவலகத்தில் வேலை பார்க்குற இடத்துல கொஞ்சம் பேசுவதை குறைத்து கொண்டால் பாதி பிரச்சனை அதிலே சால்வ் ஆகிடுங்க. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான், ஈஸ்வரன். பெருமாளை வழிபாடு செய்யுங்கள். வாழ்க்கையில் எல்லா வளமும் நலமும் கிடைக்க நான் எப்பொழுதும் பூஜிக்கும் ஸ்ரீ ராகவேந்திரரை வணங்குகிறேன். வாழ்க வளமுடன். இப்பொழுது மீனராசியை நாம் பார்க்க இருக்கிறோம். மீனராசி காலபுருஷ தத்துவப்படி 12வது ராசி. பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி நட்சத்திரம் உள்ளடக்கியது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ராசி அதிபதி 12 போய் மறைஞ்சிட்டார். அது மற்ற கிரகங்களுடைய ஆதரவு உங்களுக்கு நிறைய இருக்குங்க.
உங்கள் ராசிநாதன் 12 போய் மறைஞ்சிட்டா என்ன ஒரு மைனஸ் அப்படின்னா கொஞ்சம் ஒரு பின்னடைவு அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் சுப செலவுகள் காத்திருக்கிறதுன்னு சொல்லலாம். ஒரு சிலருக்கு தேக ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம். ஏன் அப்படின்னாக்கா ராசியை சனி பகவான் பார்க்குறாரு. அப்போது ஒரு சிலருக்கு தேக ஆரோக்கியம் பாதிக்கப்படும். கொஞ்சம் டென்ஷன், பரபரப்பு, கூடுதல் ஒரு நெகிழ்ச்சி, நெளிவு இருக்கக்கூடிய ஒரு சூழல். அடுத்தது, ரெண்டாம் வீட்டு அதிபதி உங்களுக்கு எங்கே இருக்கிறார் அப்படின்னா, நாலாம் வீட்டில் குரு பார்வையில் இருக்கிறார். பண வரவு, பொருள் வரவு நிச்சயமாக இருக்குங்க. ஏன்னா அதையும் தாண்டி உங்களுக்கு 11 வீட்டு அதிபதி ஆட்சி நிலை பெற்றிருக்கிறார் இல்லையா, 11 அமர்ந்திருக்கிறார். அப்போது ஏராளமான ஒரு பண வருவாய், பொருள் வருவாய் நிச்சயமாக இருக்கும். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக செய்யலாம். கணவன் மனைவி ஒற்றுமை நிச்சயமாக மேலோங்கக்கூடிய ஒரு காலகட்டம். உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பும் மரியாதையும் கண்டிப்பாக உண்டு. மூணாம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறார். கொஞ்சம் இளைய சகோதரத்துக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். கம்யூனிகேஷன் பாவத்தில் வேலை பார்க்குறவங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக வேலை பாருங்கள். அடுத்தது, நாலாம் வீட்டை குரு பார்க்குறார். தாயாருடைய தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். வண்டி வாகனங்களை வச்சு சம்பாத்தியம் செய்பவர்களுக்கு உன்னதமான ஒரு வாரம், நல்ல லாபம் கிடைக்கும். வீடு இல்லாதவங்க வீடு வாங்கக்கூடிய ஒரு நிலை. ஏற்கனவே அசையா சொத்துக்கள் வைத்திருப்பவர்களுக்கு ஆதாயம் உண்டு. படிக்கும் மாணவ மாணவர்கள் நல்லா படிப்பாங்க. உங்கள் தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். தாயாருடைய தேக ஆரோக்கியமும் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அடுத்தது, ஐந்தாம் வீட்டில் சனி பார்க்குறார். இது சரியானால் சரியில்லை தான். பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. அடுத்தது ஆறாம் இடம். ஆறாம் வீட்டை குரு பார்க்கிறார். ஆறுக்குடையவன் உச்சம். எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். கடன் சுமை படிப்படியாக குறையும். கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும். நல்ல பணியாளர்கள், சொந்த தொழில் புரியும் அன்பர்களுக்கு கிடைப்பார்கள். மொத்தத்தில் உங்கள் தேக ஆரோக்கியம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். எந்த குறையும் இல்லை. அடுத்தது, ஏழாம் வீட்டு அதிபதி ரெண்டில் இருக்கிறார். இது மாபெரும் சிறப்பு. ரெண்டுங்கிறது குடும்பஸ்தானம், தனஸ்தானம் இல்லைங்களா. ஏழுக்குடையவன் தனஸ்தானத்தில் அமர்ந்தால் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் பண வரவு, பொருள் வரவு, ஆதாயம், பரஸ்பர ஒற்றுமை, சந்தோஷம், குதூகலம் நிச்சயமாக அமையக்கூடிய, ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாரம். நண்பர்கள் உதவிக்கரமாக இருப்பார்கள். நீங்கள் வேலை பார்க்குற நட்பு வட்டாரம், சொந்த பந்தம், எல்லா இடங்களிலும் உங்களுக்கு ஆதரவுகள் பெருகி வரக்கூடிய ஒரு காலகட்டமே. எட்டாம் வீட்டு அதிபதி பார்க்குறார். குரு பகவானும் பார்க்குறார். வரா கடன்கள் வசூலாகும். இன்சூரன்ஸ் பணம் கிளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம். பெண்களால் ஆதாயம் நிச்சயமாக கிடைக்குமா. எப்படி அப்படின்னா, அவங்க வேலை பார்க்குற இடத்துல ப்ரொமோஷன், இன்க்ரிமெண்ட்டு கிடைக்கலாம். அல்லது அவங்க பூர்வீகத்திலிருந்து நகைநட்ட லிக்விட் கேஷோ ப்ராப்பர்ட்டியினுடைய சேல்ஸ் பண்ணி அதனுடைய இது கொண்டு வரலாம் பொருளாதாரத்தை. மற்றபடி உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. ஒன்பதாம் வீட்டு அதிபதி நாளில் குரு பார்வையில் இருக்கிறார். இது மாபெரும் சிறப்பு. வெளியூர், வெளிநாட்டுக்கு போகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக போங்க. தீர்த்த யாத்திரை ஒரு சிலர் மேற்கொள்வீர்கள். ஆன்மீக பயணம் மேற்கொள்வீர்கள். ஆலய வழிபாடு செய்வீர்கள். தர்ம காரியங்களில் மனது ஈடுபடும். மொத்தத்தில் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு வாரமாக இது அமைகிறது. தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரலாம். பத்தாம் வீட்டு அதிபதி 12 இருக்கிறார். இது குறை ஒன்றும் இல்லை. வேலையில் இருக்கிறவங்களுக்கு இந்த வாரம் ஸ்மூத்தாக போகும். ஏன்னா 11 லாபம் கண்டிப்பாக வரணும்னு சொன்னால் அப்போ வேலை சிறப்பாக இருக்கணும் தானே அர்த்தம். தொழில் சிறப்பாக போகணும் தானே அர்த்தம். ஸோ அப்போ பார்க்கும்பொழுது உங்களுக்கு வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். வேலையில் இருப்பவர்களுக்கு ப்ரொமோஷன், இன்க்ரிமெண்ட், தேவையான இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போகிறது, மேலதிகாரியுடைய சக ஊழியர்களுடைய பாராட்டுதலை பெறுவது, சொந்த தொழில் புரியும் அன்பர்கள் சிறப்பாக பணியாற்றி கூடுதல் லாபத்திற்காக உழைப்பீர்கள். கண்டிப்பாக லாபம் கிடைக்கும். ஏன்னா 11 கூடிய சனி பகவான் ஆட்சி நிலை. லாப மிகுதி ஏற்படும் இந்த வாரம் உங்களுக்கு. அதே நேரத்தில் முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு இரண்டாவது திருமணத்திற்காக காத்திருக்கும் அன்பர்களுக்கு ஒரு நல்ல டைம் வந்தாச்சு. 12 குரு அயன சயன போகம் திருப்திகரமாக இருக்கும். செலவினங்கள், சுப செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாரம். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த மீனராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் ஒரு அற்புதமான ஒரு வாரம், சந்தோஷமான ஒரு வாரம். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமானை வணங்குங்கள். சக்கரத்தாழ்வாரை போற்றுங்கள்.
ஈஸ்வரனை வழிபாடு செய்யுங்கள். வாழ்க்கையில் எல்லா வளமும் நலமும் கிடைக்க நான் எப்பொழுதும் பூஜிக்கும் ஸ்ரீ ராகவேந்திரரை வணங்குகிறேன். வாழ்க வளமுடன்.